कृष्ण हरे कृष्ण, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनेयशलाकाय चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदामयं तदा स्वावदन्तिहं। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते, होमेशा गोपिकाकान्ता राधाकान्ता नमोऽस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरि प्रिये। वाञ्छाकल्पदरुभ्यश्च कृपसिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधिनाम्निने। नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चायते देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे रामा राम रामा हरे हरे। कृष्ण हरे कृष्णा डिवोटीज, இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது சாப்டர் 13, பகவத்கீதையோட 13வது சாப்டர்ல இருக்கிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். இது வந்து அடுத்த மாடியூல், பகவத்கீதையோட தேர்ட் மாடியூலுக்கு நம்ம வந்துட்டோம். அதாவது ஞான யோகம். இனிமேல் பகவான் வந்து அர்ஜுனனுக்கு என்ன சொல்லி தர போறாங்க அப்படின்னா, ஞான யோகம் பண்றது எப்படி அப்படிங்கறது சொல்லி தர போறாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல, ஒரு பகவத்கீதையை வந்து மூணு மாடியூல்ஸா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்ஸ் சாப்டர்ஸ் எதை பத்தி அப்படின்னா கர்ம யோகம், அடுத்து மிடில் இருக்க சிக்ஸ் சாப்டர்ஸ் வந்து பக்தி யோகம் சம்பந்தப்பட்டது. பக்தி எப்படி பண்ணணும், ஒரு பக்தன் ஆகிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும், அப்புறம் அந்த பக்தி தொண்டு பண்றது என்னென்ன வழிமுறைகள்ல பண்ணலாம்னு பகவான் வந்து, அப்புறம் பகவான் யாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ அவர் தான் அவங்களோட வைபவங்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் நம்ம வந்து அடுத்த மிடில் இருக்க அந்த சிக்ஸ் சாப்டர்ஸ்ல பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஞான யோகம். ஓகேவா? ஏன்னா ஞானம் இருந்தா மட்டும்தான், அந்த அறிவு இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும், பக்தியை முழுமையா காட்ட முடியும். பகவான் மேல பக்தி செலுத்துறதுக்கு ஞானமும் தேவை. அதனால ஞான யோகமும் இம்பார்ட்டன்ட். சோ இதையும் பகவான் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றாங்க இப்ப வரப்போற 6 சாப்டர்ஸ்ல. அதுல இந்த 13th சாப்டர் பர்டிகுலரா இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு மனிதன் செகண்ட் சாப்டர்ல என்ன சொன்னாங்களோ அதோட எக்ஸ்பான்ஷன் தான் இதுன்னு வச்சுக்கலாம். நம்ம ஒரு உயிர் வாழி மனிதன் எடுத்துக்க வேண்டாம், ஒரு உயிர் வாழின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த உயிர் வாழி அப்படிங்கிறவங்க வந்து முதல்ல எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உடல் வேறு ஆன்மா வேணுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத செகண்ட் சாப்டர்ல அவங்க சொன்னது. ஓகேவா? சோ அந்த உடல் அப்படிங்கறது என்ன அப்படின்னா, அதுதான் வந்து செயல்கள் நடக்கக்கூடிய இடம், களம் அப்படின்னு சொல்லுவாங்க, க்ஷேத்திரம். அடுத்தது அதுல இருக்க செயல்பாடுகளை செய்யறவங்க யாரு, அல்ல அந்த உடலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க யாரு அப்படின்னா, அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா, அவங்களுக்கு என்ன பேரு அப்படின்னா க்ஷேத்ரஞ்ஞன்னு பேரு. ஓகேவா? சோ க்ஷேத்ரம் அண்ட் க்ஷேத்ரஞ்ஞ அது ரெண்டுத்தையும் பத்தி படிக்க போறோம் நம்ம இந்த சாப்டர்ல. ஓகேவா? அதாவது க்ஷேத்ர க்ஷேத்ரஞ்ஞ விபாக யோகம், இயற்கையும் அப்புறம் அனுபவிப்பனும் உணர்வும். தமிழ்ல சொன்னோம் அப்படின்னா இதுதான் இந்த சாப்டரோட ஹெட்டிங் என்ன அப்படின்னா, இயற்கையும் அனுபவிப்பானும் உணர்வும், க்ஷேத்ர க்ஷேத்ரஞ்ஞ விபாக யோகம். இதுதான் 13th சாப்டர். சரியா? இந்த பகவத்கீதை ஸ்டார்ட் பண்ணும் போதே ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். கீதை ஃபுல்லா வந்து 5 விஷயங்கள், 5 இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் பத்தி பேசுவாங்க பகவான். ஓகேவா? அது என்னென்ன விஷயங்கள்னு சொல்லி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா, சொல்ல விரும்புறீங்களா? 5 முக்கியமான விஷயங்களை பத்தி பகவான் வந்து இந்த பகவத்கீதையில சொல்ல போறேன்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரகிருதி. ஓகேவா? பிரகிருதி பத்தி வரும். அடுத்தது ஈஸ்வர, அடுத்தது வந்து ஜீவாத்மா, தென் கர்ம, தென் காலம். ஓகேவா? இந்த 5 தான் சுத்தி சுத்தி வரும் பகவத்கீதை ஃபுல்லாவே. பிரகிருதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பௌதிக இயற்கை தான், இந்த மெட்டீரியல் நேச்சர் தான் என்ன அப்படின்னா பிரகிருதி, அதை பத்தி சொல்லப்படும். அடுத்தது ஈஸ்வர. ஈஸ்வரன்னா யாரு, நம்ம எல்லாரையும் ஆளக்கூடிய பரம ஆளுநர். ஓகேவா? பகவானை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, பரமபுருஷ பகவான் அப்படின்னா ஈஸ்வரன்னு பேரு அவங்கள பத்தி. சரி, பரமனை பத்தி சொல்லியாச்சுன்னா அடுத்தது யாரு வருவா அப்படின்னா, அவரோட பிராக்மெண்ட் ஆன நம்ம வருவோம். சோ ஜீவாத்மா 3வது. இவ இந்த பிரகிருதியில இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேர்ந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, கர்மங்களை செய்வாங்க. சோ கர்ம. அடுத்தது காலம், அது நடக்கக்கூடிய காலம்னு ஒண்ணு இருக்குல்ல, சில கர்மங்கள் நடக்குது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு காலம் வரையறுக்கப்படும்ல அந்த காலம். இந்த 5 விஷயங்களும் தான் பகவத்கீதையில கண்டினியூஸா பேசப்பட்டு இருக்குது. இந்த 5ல 4 வந்து எட்டனல், அதாவது நிலையானது மாறாதது, ஒன்னே ஒண்ணு மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும், அது காலம். காலம் மட்டும் நிலையற்ற தன்மையுடையது.
அந்த காலத்துல அந்த சூழ்நிலையில என்ன நடக்குதோ அந்த மாதிரி செயல்களை அந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா? சோ பாக்கி எல்லாமே எப்படின்னா எட்டர்னலா இருக்கும். ஒன்னே ஒண்ணு மட்டும் டெம்பரவரி, அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும், அது காலம். ஓகேவா? சோ இந்த அஞ்சு சம்பந்தப்பட்டதுதான் நம்ம இந்த சாப்டருக்குள்ள நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த சாப்டருக்குள்ள போலாம். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா பிரபு ஸ்கிரீன் தெரியுதா? ஹரே கிருஷ்ணா. க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம். ஓகேவா? சாப்டர் 13 இயற்கையும் அனுபவிப்பானும் உணர்வும், இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த செஷன்ல. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஓவர்வியூ பார்த்தோம் அப்படின்னா அர்ஜுனனின் 6 கேள்வி. ஓகேவா? அந்த 13.1 இந்த சாப்டரோட ஃபர்ஸ்ட் ஸ்லோகா வந்து அர்ஜுனன் 6 க்வெஸ்சன் கேக்குறாங்க பகவான் கிட்ட அவங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கிறதுக்காக. க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்திரங்கன்னா என்ன, ஓகேவா? அடுத்தது ஞானம்னா என்ன, நியாயம்னா என்ன அப்படின்னு விதவிதமா 6 கேள்விகள் கேட்பாங்க. அது எல்லாத்துக்கும் பகவான் வந்து செகண்ட் க்வெஸ்சன்ல பதில் சொல்லுவாங்க, செகண்ட் வெர்ஸ்ல பதில் சொல்லுவாங்க. அப்புறம் ஞானம், ஞானம்னா என்ன அப்படின்னா அறிவை பெறுவதற்கான செயல்முறை. நம்ம எப்படி அறிவை பெறலாம்? பொதுவாக நமக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம என்ன செய்வோம், ஏதாவது ஒரு ஆச்சரியா கிட்ட போவோம், ஒரு குரு கிட்ட சரணடைஞ்சு அவங்க கிட்ட கேட்க வேண்டிய வழிமுறைகளை கேட்டு நம்ம அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். ஓகேவா? சோ அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது 13.8-12 வரைக்கும். அடுத்தது கீழே ஒண்ணு இருக்கு, கிருஷ்ணர் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞத்தின் ஞானத்தையும் விவரிக்கிறார். 13.2-7 வரைக்கும் இருக்கிற வெர்சஸ் வந்து எதை சொல்லுது அப்படின்னா பகவான் அர்ஜுனனோட 6 கேள்விகளுக்கு பதில் உரைக்கிறது. க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்ரம்னா என்ன, ஞானம்னா என்ன அப்படிங்கறத அவங்க வந்து பதில் கொடுக்குறாங்க. அடுத்ததுதான் அந்த ஞானம் அதை எப்படி பெறுவது அப்படிங்கிறது 8-12 வரைக்கும் இருக்க வெர்சஸ் சொல்ல போகுது. அது ஞேயம், ஞேயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அறியப்படும் பொருள். அப்புறம் நம்ம எதை தெரிஞ்சுக்க போறோம், நம்ம உடம்புல நம்ம உடம்பு இருக்கு, உடம்புக்குள்ள ஆத்மான இருக்கு, பரமாத்மான இருக்கு, அந்த பரமாத்மா மேல நம்ம எப்படி அன்பு செலுத்தணும், பக்தி செலுத்தணும் அப்படிங்கிற அந்த வழிமுறைகளுக்காக ஒரு ஞானம் போய் தெரிஞ்சுக்க போறோம். அவரை எப்படி அடையணுங்கிற ஞானத்தை ஒரு ஆச்சாரியா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க போறோம். இதெல்லாம் பண்ணி யார போய் அடைய போறோம், அந்த அறியப்படும் பொருள் நம்ம எதை தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது யாருன்னா பரமாத்மாவை தான், பகவானை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த கேயம் அப்படிங்கிறது என்னன்னா அறியப்படும் பொருள். ஓகேவா? அறிவின் பொருள், அறிவின் இலக்கு அதுதான். அது 13.13-19 ஸ்லோகா வரைக்கும் அது சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது பிரகிருதி புருஷனும் அவர்களின் அவர்களது சங்கமும், அதை பத்தி சொல்லப்படுறது எது அப்படின்னா 20-26 வெர்சஸ் வரைக்கும். ஞான சக்ஷிஷு அறிவின் பார்வை. ஓகேவா? அதாவது ஞானம் கிடைச்சிருச்சு பக்தனுக்கு வந்து, லிவிங் என்டிட்டி அதாவது உயிர் வாழ்க்கைக்கு வந்து அந்த ஞானமானது தெரிஞ்சிருச்சு, பகவான் அவர் தான் அடையப்பெறும் இலக்கு அப்படிங்கிற அந்த உல அந்த பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க அதுக்கு மேல என்ன செய்வாங்க, எல்லாரையும் ஒன்னா பார்ப்பாங்க. அப்புறம் வெளியில தேட வேண்டாம், நமக்குள்ளே பரமாத்மா உரையிறாங்கிறது தெரிஞ்சுப்பாங்க. உலகம் பூரா ஒரு சூரியன் ஒளி அந்த ஒளியை கொடுக்குற மாதிரி நம்மளோட மனசுக்குள்ளே இருந்து நம்மளோட அறியாமைங்கிற இருளை போக்குற பகவான் தான் நம்மளையும் வந்து கை தூக்கி விட போறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஞானம் என்ன கிடைச்சிருது. அப்ப அவங்களுக்கு என்ன ஆயிடும், அவங்களுக்கு தான் எதை தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். சோ அவங்களோட பார்வையே என்ன ஆயிடும் அப்படின்னா விருத்தி ஆயிடும். ஓகேவா? இது வந்து எதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 13.27-35 வரைக்கும் அந்த ஸ்லோகாஸ்ல இந்த மீனிங்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஹரே கிருஷ்ணா. 12வது அத்தியாயத்தில் பக்தி முடிவாக இருந்தால் கடைசி 6 அத்தியாயங்களில் ஞானம் ஏன் வழங்கப்படுகிறது? ஆல்ரெடி நான் இப்பதான் சொன்னோம், அதை என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ்ல கர்மயோகம் சொன்னாங்க, அடுத்த 6 சாப்டர்ஸ்ல பக்தி யோகம் சொன்னாங்க. பக்தி யோகம் வந்து சுலபமானது ஆனா சிறிது கஷ்டமானது. ஓகேவா? ஏன் அப்படின்னா மனதை வந்து பிறழாம நம்ம வந்து பகவான் மேல பக்தி செலுத்தணும். அப்படி பிறழாம உன்னால அன்டிவேட்டடா தூய்மையான பக்தி உன்னால செலுத்த முடியல அப்படின்னா அடுத்தடுத்த பக்தி கூட சொல்லிட்டு இருந்தாங்க பகவான் நேத்தி. நம்ம லெவல்ஸ் ஆஃப் பக்தி பார்த்தோம்ல, அனன்ய பக்தி, சாதனா பக்தி, நிஷ்காமக அந்த பக்தி. ஓகேவா? அடுத்தது ஞான விஞ்ஞான பக்தி, அதெல்லாம் கூட பார்த்தோம். சோ பக்தியோட லெவல்ஸ் வந்து ஒன்னொன்னா நம்ம படிப்படியா முன்னேறி போய் அந்த அனன்ய பக்தியை நம்ம போய் ரீச் பண்ணலாம்னு பார்த்தோம். அப்படி பக்தி பண்ணியே பகவானை பரமனை நம்மளால அடைய முடியும் அப்படின்னு அதுதான் முடிவுன்னு இருந்ததுன்னா திருப்பி ஒரு 6 சாப்டர்ஸ்ல எகைனே ஞானம்ங்கிற ஒரு விஷயத்த பகவான் வழங்குறாங்க. ஓகேவா? இந்த ஒரு க்வெஸ்டின் உங்களுக்கு வருது இல்ல,
இன்னொரு ஆறு சாப்டர்ஸ். இதுல ஞானத்தை பத்தி ஏன் சொல்ல போறாங்க அப்படின்னா, ஞானம் இருந்தா மட்டும்தான் நம்ம எதை அடையணுங்கிற நம்மளுடைய இலக்கு என்னங்கிறது தெரியும். பக்தி பண்ணுவோம் ஓகேவா, பக்தி பண்ணாலும் கூட நம்மளால என்ன செய்ய முடியாது, நம்ம முக்தி வேணும்னு நினைச்ச பக்தி பண்றோமா, அந்த பகவானுக்கு என்னாலுக்கு இருந்து நம்ம அவங்களோட திருவடிக்கு தொண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சு பக்தி பண்றோமா, நம்மளோட அந்த பக்த அந்த அந்த அனுபவம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அதோட பங்கு என்ன, பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறதுல நம்ம அறிவு எவ்வளோ, அந்த அதோட பங்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நமக்கு அந்த ஞானம் தேவை. சோ யாரை வழிபடணும், எப்படி வழிபடணும் ஓகேவா, அப்புறம் அவங்கதான் முழு முதற் கடவுள்னு தெரிஞ்சுட்டு நம்ம செய்யணும். சோ அந்த அறியப்படும் பொருள்னு ஒண்ணு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம பக்தியா அதுக்கு இலக்கா வச்சு செய்ய முடியுங்கிறதுனால பகவான் இந்த ஆறு சாப்டர்ஸ்ல அந்த ஞானத்தை வழங்குறாங்க. ஞானம் இல்லாம பக்திங்கிறது கிடையாது. அத்தியாயம் 13ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, உண்மையில் முழு பகவத்கீதையும் பக்தி 1 முதல் 6 அத்தியாயங்கள் பக்தியை செயலின் மூலம் எப்படி அடைவது என்று விவாதிக்கிறது ஓகேவா. அதாவது டூயிங் சர்வீசஸ், அதாவது நம் பாருங்க செய்யலாம், நம்மளே அதோட பலன் அனுபவிச்சுக்கணும்னு செய்யலாம், இல்ல அந்த பலன் மேல பற்றுதல் இல்லாம செய்யலாம், அல்லது அந்த பலனை பகவான் அவங்களுக்கு நம்ம சரண்டர் பண்ணிட்டு நம்ம செய்யலாம் ஓகேவா. சோ இந்த மாதிரி அந்த கர்ம அவ வந்து நம்ம செய்யக்கூடியதை எப்படிங்கறத சொல்லி கொடுத்தது எது அப்படின்னா 1 to 6 சாப்டர்ஸ் வரைக்கும் ஓகேவா. கர்ம யோகம், அந்த கர்ம யோகத்தை ஞானத்தோட எப்படி செய்யறது, அப்புறம் கிருஷ்ணா கான்சியஸோட எப்படி செய்யறது ஓகேவா, இதெல்லாம் தான் வந்து பகவான் வந்து ஒன்னு ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தாங்க. மொதல் 6 சாப்டர்ஸ்ல அறிவின் மூலம் அதை எவ்வாறு அடைவது என்பதை கடைசி 6 அத்தியாயம் விவரிக்கிறது. லாஸ்ட் 6 சாப்டர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஞானத்தை விருத்தி செய்வது கொள்வது மூலமாக. ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ் எதை சொன்னிச்சு அப்படின்னா, நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸோட ஃப்ரூட்டிவ் ரிசல்ட்ஸை பகவான்கிட்ட நம்ம அர்ப்பணம் பண்ணிடுறது மூலமா பக்தி செலுத்துறதுன்னு. இப்ப லாஸ்ட் 6 சாப்டர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஞானத்தை நம்ம விருத்தி செஞ்சுக்கிறது மூலமா நம்ம எப்படி பக்தி செலுத்துறது, மற்றும் நடுத்தர 6 நடுவுல இருக்கிற 6 சாப்டர்ஸ் இருக்குல்ல, அது பக்தி பற்றி விவாதிக்கிறது ஓகேவா. அப்புறம் மேலும் 12வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் எவ்வாறு தனிப்பட்ட முறையில் தனது பக்தர்களை பிறப்பு மற்றும் இறப்பு ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கிறார் என்பதை விளக்கினார். நேற்று கிளாஸ் நம்ம பார்த்தோம், 12th சாப்டர்ல பகவான் என்ன செஞ்சாங்க, பிறப்பு இறப்புங்கிற அந்த மகாபெரிய சமுத்திரத்திலேருந்து பகவான் வந்து தானே கை தூக்கி விட வராங்க ஓகேவா. எப்ப பகவானை பத்தி எப்பவுமே பிறழாம நினைச்சிட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு பக்தி தொண்டு பண்ணிட்டு இருக்கிற உண்மையான தூய்மையான பக்தர்களுக்கு பகவான் அவங்களே இறங்கி வராங்க, ஸ்வயம் வந்து அவங்களே வந்து இந்த ஓஷன்ல இந்த சம்சார சாகரத்திலேருந்து அவங்களே விடுவிக்கிறாங்க. இது நேத்தி கிளாஸ் நம்ம பார்த்தோம். எனவே கடந்த 6 அத்தியாயங்கள் ஜட உலகிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள தேவையான தத்துவ அறிவை வழங்குகின்றன. லாஸ்ட் 6 சாப்டர்ஸ்லயும் என்னென்ன பார்த்தோம், பகவானோட வைபவங்கள் என்னன்னு பார்த்தோம், பரத்தை அடையிறது எப்படின்னு பார்த்தோம், பரத்தை ஒருத்தம் அடையும் போது அதாவது டெத் பெட்ல இருக்கும் போது அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பகவானை பத்தி திங்க் பண்ணணும், அப்பதான் அவங்களோட உலகத்துக்கு நம்ம போக முடியும். அது சொன்னோம்ல, அது 8th சாப்டர்ல நம்ம வரிசையா பார்த்தது என்ன அப்படின்னா, எப்ப எப்ப யார் யாரெல்லாம் வணங்குறோமோ அந்தந்த தகுந்த மாதிரி நம்மளுடைய அடுத்த ஜென்மாங்கிறது அமையும். யாரை பிரார்த்திக்கிறோமோ அவங்களோட உலகத்துல நம்மளோட அடுத்த பிறப்புங்கிறது அமையும் சொன்னோம் ஓகேவா. சோ அதை பத்தின விஷயங்கள் எல்லாமே இந்த 6 அத்தியாயங்கள்ல சொல்லப்பட்டது. இறுதியா தான் 12வது அத்தியாயத்துல பகவான் என்ன சொன்னாங்க, தன்னுடைய பக்தன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்தெந்த குவாலிட்டிஸ் இருக்கும் ஓகேவா. இப்படி இருக்கிற பக்தர் எல்லாரும் தனக்கு மிக பிரியமானவர்கள், அவங்க எல்லாரையும் நான் வந்து என்ன செய்வேன், இந்த கிரகத்துல இருந்து என்னுடைய கிரகத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா நான் அழைச்சிட்டு போயிடுவேன், எலிவேட் பண்ணிடுவேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருந்தாங்க. மாயாவிலிருந்து நாம் விலகி இருப்பதற்கும் கிருஷ்ணருடனான நமது பற்றுதலுக்கும் ஞானம் உதவுகிறது ஓகேவா. ஞானத்தை விருத்தி செஞ்சுக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் இல்ல, அது என்ன அப்படின்னா மாயை. இந்த கட்டுண்ட வாழ்க்கையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயை தான் ஓகேவா. புலன்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம், இந்த புலன்களுக்கு கட்டுப்பட்டிருக்கிறதுனால என்ன ஆகுது, ஆசை வருது, தீராத பேராசை வருது, அதை அடையணும் இதை அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றதுனால நம்ம என்ன செய்யறோம், மறுபடியும் பௌதிக இயற்கையிலே பௌதிக வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஓகேவா. அதுல இருந்து நம்ம விலகி இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு ஞானம் தேவைப்படுது, ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு பொறியாவது நமக்கு தேவைப்படுது. அந்த பொறியா உதவுறதுதான் என்ன அப்படின்னா இந்த ஞானம் ஓகேவா. இது இந்த ஞானம் நமக்கு கிடைச்சா மட்டும்தான் ஓ நம்ம மாயால சிக்கின்னு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு புரிய வரும். இன்னொன்னு, அவரு அதுகிட்டே இருந்து பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம எதை வந்து பிடிச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை பிடிச்சுக்கணும் ஓகேவா. சோ கிருஷ்ணருடனான நமது பற்றுதல், நமக்கு பற்றுதல் இருந்துட்டு இருந்தது, டில் பர்த் நமக்கு அந்த பற்றுதல் இருந்துட்டு இருந்தது. அம்மாவோட ஊம்புக்குள்ள நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம பகவானை நினைச்சுக்கிட்டு தான் இருந்தோம், பட் வெளியில வந்தவனதான் இந்த பௌதிக சம்பந்தப்பட்டவனதான் என்ன ஆயிடுது, கம்ப்ளீட்டா அந்த கான்சியஸையும் நம்மளை விட்டு மறந்துடுது ஓகேவா. ஏன் அப்படின்னா இந்த பௌதிக இயற்கை இதை மறக்க செஞ்சிருது ஓகே. ஏன்னா இதுல வந்து நமக்குள்ள மாயினால சிக்குண்டு போடுறதுனால நமக்கு பகவானை பத்தின எண்ணமே இல்லாம இருக்குது.
சோ அப்போ அதுக்கு ஒரு ஞானம் தேவை. இதை விடணும்னாலும் பகவானை பிடிக்கணும்னாலும் நமக்கு ஞானம் தேவையா இருக்குது. அதுக்காக தான் இந்த 6 சாப்டர்ஸ். எனவே பக்தி அடைவதற்கான வழிமுறையாக நாம் அறிவை பயன்படுத்தும் போது அது பக்தியின் ஒரு பகுதியாக மாறும். ஸோ பக்தி தான், பக்தி தொண்டு பண்ணாலே போதுமே. 6 இந்த 12வது சாப்டரோடய பகவத்கீதை முடிஞ்சிருக்கலாமேன்னு பார்த்தா அந்த எக்ஸ்ட்ரா 6 சாப்டர்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தியை அடைவதற்கான வழிமுறை. ஓகேவா? அந்த வழிமுறையை எதை வச்சு நம்ம யோசிப்போம்? நம்மளோட அறிவை வச்சுதான் சிந்திப்போம். ஸோ அந்த அறிவை நம்ம விருத்தி செஞ்சுக்கணும், ஞானத்தை விருத்தி செஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த ஞான யோகங்கிற இந்த சாப்டர்ஸ் வந்திருக்குது. இதுதான் இதோட எக்ஸ்பிளனேஷன். மாதாஜி 1 and 2 வாசிச்சு கொடுங்களேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சாரி, வெர்ஸ் 1 and 2. எஸ் மாதாஜி. ஓம் ஸ்ரீகிருஷ்ண பரபிரம்மனே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதா அத த்ரயோதசோத்யாயஹ. க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகஹ. ஸ்ரீ பகவானுவாச இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்ய விதீயதே ஏதத்யோ வேதிதம் ப்ராஹுஹ க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதஹ. க்ஷேத்ரஜ்ஞ சாபி மாம் வித்தி சர்வசேத்ரேஷு பாரத. க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் யத்தத் ஞானம் மதம் மமாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனன் கூறினான், எனது அன்பு கிருஷ்ணரே. அர்ஜுனன் வந்து பகவான் கிட்ட கிருஷ்ணனா வைக்கிறாங்க. இயற்கை அனுபவிப்பவன், களம் களத்தை அறிபவன், அறிவு அறியப்படும் பொருள் ஆகியவற்றை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். ஓகேவா? அது எல்லாத்துக்கும் சப்போஸ்ட் அந்த சான்ஸ்கிரிட் வேர்டு தான் இருக்கு. இயற்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரகிருதி. ஓகேவா? பிரகிருதி என்றால் என்ன? அப்புறம் அனுபவிப்பவன் புருஷ அப்படின்னா யாரு? களம், களம் என்றால் என்ன? அது க்ஷேத்திரம். ஓகேவா? சோ இயற்கைங்கிறது பிரகிருதி, அனுபவிப்பவன் புருஷ, அடுத்தது களம் அப்படின்னா க்ஷேத்திர, களத்தை அறிபவன் அப்படின்னா க்ஷேத்ரஞ, அறிவு அப்படின்னா ஞானம், அப்புறம் அறியப்படும் பொருள் ஞேயம் ஆகியவற்றை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். 6 க்வெஸ்சன் கேட்டிருக்கிறாங்க. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், குந்தியின் மகனே, இந்த உடல் களம் க்ஷேத்ர என்று அழைக்கப்படுகிறது. க்ஷேத்ர அப்படின்னா நம்ம பொதுவா இந்த வேர்டு நமக்கு தெரிஞ்ச வேர்டு தான். இந்த க்ஷேத்திரத்துக்கு போகணும், புண்ணிய க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இடம்னு அர்த்தம். ஓகேவா? சோ அது ஒரு களம். எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பௌதிக இயற்கையில இந்த பிரகிருதியில களம்னு எதை சொல்றோம் அப்படின்னா நம்மளோட உடலை தான் சொல்றோம். சோ உடல் தான் களம் அல்லது க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படுகின்றது. இவ்வுடலை அறிபவன் களத்தை அறிபவன் ஆகிறான். ஓகேவா? இந்த உடலை பத்தி தெரிஞ்சுக்கிறவன் யாரு அப்படின்னா களத்தை தெரிஞ்சுக்கிறவன். சோ அவன் யாரா இருக்கும்? க்ஷேத்திரங்க. ஓகேவா? இந்த இப்ப என்னுடைய உடல் அப்படின்னா இந்த உடலை பத்தி தெரிஞ்சுக்கிறது எனக்குள்ள உரையக்கூடிய ஆத்மா. ஓகேவா? சோ இந்த உடல் க்ஷேத்திர, இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா வந்து க்ஷேத்திரங்க. இப்ப 6 கேள்விகள் என்னென்னு பார்த்திருக்கோம். அதுக்கு பதில்கள் என்னென்ன பகவான் சொல்றாங்கன்னு பாருங்க. பிரகிருதி என்றால் என்னன்னு அர்ஜுனன் கேட்டாங்க. அதுக்கு வந்து இந்த மெட்டீரியல் நேச்சர். ஓகேவா? இந்த பௌதிக இயற்கை தான் இந்த பிரகிருதி. இது வந்து எட்டர்னல். இது எப்ப இப்பயும் இருக்கு, இதுக்கு முன்னாடியும் இருக்குது, எப்பயும் இருக்க போகுது. ஓகேவா? இதுல எந்த சேஞ்சும் கிடையாது. இது ஏன் அப்படின்னா பகவானோட பிரிஞ்சு வந்த ஜடசக்தி தான் இந்த பௌதிக இயற்கைங்கிறது. ஓகேவா? அவரோட பிரிஞ்ச ஜடசக்திகள் வந்து எப்ப மகத்தத்துவத்தோட ஒன்னா மிக்ஸ் ஆகுதோ அப்ப இந்த பௌதிக இயற்கைங்கிறது பிறக்கும். ஓகேவா? அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்னு ஒன்னா எல்லாமே என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த 2வது புருஷா, யார் புருஷா அப்படின்னு அர்ஜுனன் கேட்டாங்க. அதுக்கு அனுபவிப்பவர், அதாவது அந்த இயற்கை அனுபவிப்பவர் யாரோ அவர் தான் புருஷா. அது சொல்ல போனோம் அப்படின்னா பகவான் தான். அடுத்து க்ஷேத்ரா, இதுல க்ஷேத்திரம்ங்கிறது என்ன அப்படின்னா உடல், அதுதான் களம். ஓகேவா? அதை வச்சுதான் என்னமே என்ன நடக்குது, எல்லா விஷயங்களுமே எல்லா செயல்களுமே இந்த க்ஷேத்திரத்தை வச்சுதான் நடக்குது. அடுத்து க்ஷேத்ரஜ்ஞா, க்ஷேத்ரஜ்ஞா யாரு அப்படின்னா அந்த உடலை அறிபவர். உடலை அறிபவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உடலுக்குள்ள நம்ம ஆன்மா மட்டும் இல்ல, ஆன்மா கூடயே இன்னொருத்தவங்களும் இருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கிறோம். சோஃபார் படிச்சுட்டு வந்திருக்கிறோம், பரமாத்மா. ஓகேவா? சோ உடலின் பார்வையாளர் யாரு அப்படின்னா ஆன்மா, இன்னொருத்தவங்க யாரு அப்படின்னா பரமாத்மா. இந்த ஆன்மா, இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாங்கிறது இந்த ஒரு உடலை பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அதனாலதான் க்ஷேத்ரஜ்ஞா அப்படின்னா ஆன்மான்னு சொல்றோம். ஆனா அதுக்கே இன்னொரு ஒரு மீனிங் இருக்கு. க்ஷேத்ரஜ்ஞாங்கிறது இன்னொருத்தவர் யாரு உடலை அறிபவர் அப்படின்னா பரமாத்மாவும் உடலை அறிபவர். ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் ஆன்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஒரு ஆன்மா, அதாவது தனிப்பட்ட ஒரு ஆன்மா வந்து அந்த ஒரு உடலை மட்டும்தான், அது எந்த உடலை சார்ந்ததோ அந்த உடலை மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா பரமாத்மா வந்து அனைத்து உடல்களையும் அறிந்தவர். ஏன்னா அவரு எல்லா உடல்குள்ளேயும் பரவி இருக்கிறாங்க. ஓகேவா? பகவான் வந்து எல்லா நீக்கமர நிறைஞ்சிருக்கிறாங்க எல்லா உயிர் வழியோட உடம்புக்குள்ளேயும். ஓகேவா? அது புழு பூச்சியா இருக்கட்டும், மனித உடலா இருக்கட்டும், யானையா இருக்கட்டும், மிருகமா இருக்கட்டும், பறவை இனமா இருக்கட்டும், ஊர்வன
எதா இருந்தாலும் எல்லாத்துக்குள்ளயும் பகவான் உரையிறாங்க. சோ அதுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட ஆத்மா அந்த உடலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, பரமாத்மாவானவங்க எல்லா உடலுக்குள்ளயும் இருக்கிறதுனால எல்லா உடலையும் தெரிஞ்சவங்களாறாங்க. சோ களத்தை அறிபவர்கள் இங்க ரெண்டு பேரு, ஒன்னு ஆன்மா இன்னொன்னு பரமாத்மா. அடுத்தது ஞானம், ஓகேவா? க்ஷேத்திரம் மற்றும் க்ஷேத்ரஞ்ஞத்தை புரிந்து கொள்வது, அதாவது களம் மற்றும் களத்தை அறிபவரை பற்றிய ஞானம் தான், ஓகேவா? சோ இந்த உடல்ல அந்த உடல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும், இந்த உடல்ங்கிறது எதால் ஆனப்பது அப்படிங்கறது அடுத்தது நம்ம பார்க்க போறோம். இந்த உடல் பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் க்ஷேத்ரஞ்ஞம் அந்த ஆத்மா பத்தின விஷயங்கள், ஆத்மா என்ன செய்யும் ஆத்மா என்ன செய்யாது, ஓகேவா, இதை பத்தி தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு பேர் தான் ஞானம். ஞேயம், ஞேயம்னா என்ன, அறியப்படும் பொருள். சோ ஒரு உடல் கிடைச்சிருச்சு, அந்த உடலுக்குள்ள ஒரு ஆன்மா கிடைச்சிருச்சு, அவங்களுக்குன்னு ஒரு ஞானம் கிடைச்சிருச்சு, இதெல்லாம் வச்சு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பரமாத்மாவை தெரிஞ்சுக்க போறாங்க, ஓகேவா? அதுதான் அறியப்படும் பொருள். சரியா, ஒரு ஒரு ஓவியன் இருக்கிறாங்க, அந்த ஓவியன் கிட்ட ஒரு ஓவியம் வரையறதுக்கு போர்டு கொடுத்துட்றாங்க, அப்புறம் பேப்பர் கொடுத்துட்றாங்க, அப்புறம் பென்சில், இது அதுக்கு கூடிய கலரிங், அந்த அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. அவர் அதுக்கப்புறம் என்ன செய்வாரு, தனக்கு தன்னுடைய கற்பனா வடிவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு ஓவியத்தை வரைவாரு, ஓகேவா? ஃபைனலா ஒரு அவுட்கம்னு ஒன்று காட்டுவாங்கல்ல, அதே மாதிரிதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த போர்டு, ஓகேவா? அதுல நமக்கு அந்த ஞானம் கிடைச்சது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், அந்த ஓவியர் எப்படி அந்த படத்தை வரைகிறோம் அந்த மாதிரி அந்த ஆத்மாங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா அந்த பரமாத்மாவை நமக்கு காமிக்கும், ஓகேவா? இதுதான் இதுதான் நம்ம வந்து இந்த சாப்டர்ல நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அர்ஜுனன் கேட்ட ஃபர்ஸ்ட் 6 க்வெஸ்சன்ஸ்க்கு பகவான் கொடுத்த பதில்கள். களம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட உடல், களத்தை அறிபவன் யாரு அப்படின்னா நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா, இன்னொருத்தவர் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க அது யாருன்னா பரமாத்மா. இந்த களத்தையும் அந்த களத்தை பத்தி தெரிஞ்சது, அது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது நமக்கு உள்ள ஞானம். அடுத்தது இந்த ஞானத்தை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஞேயத்தை தெரிஞ்சுக்க போறோம், அது யாரு அப்படின்னா பரமாத்மா தான். சிம்பிளா ஒரு உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்கேன். ஜீவாத்மா மற்றும் பரமாத்மா இருவருமே க்ஷேத்ரஞ்ஞே அல்லது உடலை அறிந்தவர் என்றால் ஜீவாத்மாவிற்கும் இறைவனுக்கும் என்ன வித்தியாசம், ஓகேவா? இதுதான் இப்ப நான் சொன்னது என்ன அப்படின்னா, ஜீவாத்மா வந்து அந்த தனிப்பட்ட ஆத்மா, அது எந்த உடலை கொண்டிருக்குதோ அந்த உடலுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா அந்த உடலை பத்தி தெரிஞ்சிருக்கும். பட் பகவான் யாரு அப்படின்னா அவங்க பரமாத்மா ரூபம் எடுத்து எல்லா உடலுக்குள்ளயும் இருக்கிறாங்க. சோ அவங்க அந்த க்ஷேத்ரஞ்ஞ வேற, இந்த க்ஷேத்ரஞ்ஞங்கிறது வேற. ஜீவாத்மா அந்த ஒரு உடலை பத்தி மட்டும் தெரிஞ்சவங்க, இவங்க எல்லா உடலையும் பத்தி தெரிஞ்சவங்க. இதுதான் வித்தியாசம். ஏன்னா பகவானுக்கும் ஜீவாத்மா ஒரு லிவிங் என்டிட்டிக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, அவர் சர்வ வல்லமை படைத்தவங்க, ஓகேவா? அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, ஓகேவா? அவங்க இருக்கக்கூடிய இடம்ங்கிறது நம்ம நம்ம உயிர் வாழக்கூடிய இந்த லோகத்துல இருந்து அவங்களோட லோகம் வந்து எவ்வளவோ தூரத்துல இருக்குது. ஆனாலும் நம்ம இங்க ஏதாவது பகவான் ஹரே கிருஷ்ணா நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வராங்கன்னா அவங்களோட அந்த பவருங்கிறது எப்படி, அன்லிமிட்டெட் பவர்ஸ், நம்மளோட சிந்தை நிலையே எட்டாத ஒரு அளவுக்கு பவர் உள்ளவங்க அவங்க. இங்க நம்ம ஒரு தண்ணி வச்சுட்டு இல்ல பழம் வச்சுட்டு நம்ம பகவானை பார்த்து பிரார்த்தனை பண்ணி இதை ஏத்துக்கோன்னு சொன்னா பகவான் அங்கேயிருந்து இதை ஏத்துக்கிறாங்க. அவங்களோட கண்ணாலே சாப்பிடுறாங்க, அவங்களோட கை அது வரைக்கும் நீளும் அப்படின்னு சொல்லப்படுது, ஓகேவா? அந்த மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க, நம்மள வந்து ரட்சிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம அவங்கள கூப்பிடணும் அப்படிங்கிறது தான் அவங்க எதிர்பார்க்கறது. நம்மளுடைய அன்பும் பக்தியும் அவங்களுக்கு தேவை. அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பதிலுங்கிறது எண்ணில் அடங்காதது. மதாஜி 13.3 மதாஜி. எஸ் மதாஜி. ஸ்ரீ பகவான் உவாச்ச, இதம் சரீரம் கௌந்தேய. மதாஜி க்ஷேத்ரஞ்ஞம் சாபி மாம். எஸ் மதாஜி. க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ சாபி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் யத்த ஞானம் மதம் மத. ஹரே கிருஷ்ணா. பரத குல தோன்றலே, நானும் எல்லா உடல்களிலும் அறிபவனாக உள்ளேன் என்பதை புரிந்துகொள். இப்ப இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும், ஒருத்தவங்க அவங்களோட செயல்கள் மாறி மாறி அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. எந்த செயல்கள் செஞ்சாங்கன்னாலும் அவங்களோட உடலுக்குள்ள ஆத்மாவும் இருக்குது பரமாத்மாவும் குடையுறையுது. 400 விஷ்ணு ஃபார்ம்ல இருக்கிறாங்க பாருங்க. உள்ளர எல்லா உடல்களையும் அறிபவனாக உள்ளேன், உடலையும் அதனை அறிபவனையும் புரிந்து கொள்வதே ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. தேர்ட் க்வெஸ்சனுக்கான பதில் இதுதான். ஞானம் என்பது என்ன அப்படின்னு கேட்டாங்கல்ல, சோ அர்ஜுனன் கேட்டாங்கல்ல, அதுக்கு பகவானோட பதில் இங்க வந்திருக்குது. உடலையும் அந்த உடலை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அறிபவன் அதை புரிந்து கொள்வது ஞானம். இதுவே எனது அபிப்பிராயம் அப்படின்னு பகவான் சொல்றாங்க, ஓகேவா? சோ செயல்கள், எப்படிப்பட்ட செயல்கள் அந்த உடல் செஞ்சாலும் கூட அந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் யார் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கானோ அவன் தான் யாரு அப்படின்னா அந்த ஆத்மா. சோ உடல் மற்றும் ஆத்மா இதை ரெண்டுத்தையும் ஒருத்தவங்க புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுதான் அந்த ஞானம்ங்கிறது, ஓகேவா? அந்த ஞானம் எப்படி பெறப்படும் செகண்ட் சாப்டர்லயே பார்த்திருக்கோம்.
உடல்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். தேஹினோஸ்மின் எதா தேஹே கௌமாரம் எவனம் ஜரான்னு நம்ம ஒரு ஸ்லோகம் படிச்சிருப்போம் செகண்ட் சாப்டர்ல. என்ன அப்படின்னா உடல் மட்டும்தான் என்ன ஆகுது அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்குது, ஆன்மா அதே சுரூபத்தோடையதான் இருந்துகிட்டு இருக்குது. பிறப்பெடுக்குது அப்புறம் வளருது, ஆறு ஸ்டேஜஸ் பார்த்துருக்கோமா. சோ ஒரு ஒரு ஸ்டேஜா கிராஸ் பண்ணி கடைசியா டிசீஸ் வந்து என்ன ஆகுது ஓல்ட் ஏஜ்ல அது மரணிக்குது. ஓகேவா, அந்த ஆறு ஸ்டேஜை கிராஸ் பண்ணும் போதும் உடல் மட்டும்தான் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த உடல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, ஆன்மாக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த உணர்ந்துக்கிறது தான் என்ன ஞானம். ஓகேவா, அதை புரிஞ்சுக்கிறது தான் என்ன அப்படின்னா ஞானம். சோ இந்த உடல் வேற, இந்த செயல்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறது இந்த உடல், இந்த புலன்களை வச்சுட்டு இந்த உடல் செய்யுது, ஆனா அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஆன்மாவத்தம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஞானம் தான் பெரியது. அந்த ஞானத்தை தான் பகவான் இங்க சொல்றாங்க. 13.5 மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. மியூட்ல இருந்துருச்சு மாதாஜி. ருஷிபேர் பகுதோ கீதம் சந்தோபேர் விவிதை பிரதக பிரம்மசூத்ர பதை சைவ கேதுமத்பேர் வினிஷ்சிதைஹி. ஹரே கிருஷ்ணா. செயல்களின் பலம் மற்றும் செயல்களை அறிபவனை பற்றிய அறிவு. ஓகேவா, அது அந்த ஞானம். அறிவு அப்படிங்கிறது இந்த இடத்துல ஞானம். சோ செயல்களின் பலம் வந்து உடல், செயல்களை அறிபவன் யாரு அப்படின்னா அந்த ஆன்மா. ஓகேவா, டைரக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, உடல் ஆன்மா இத ரெண்டையும் பற்றிய அறிவு தான் தன்னுணர்வு பெற்றவன் அப்படின்னு நம்ம செகண்ட் சாப்டரோட முடிவுல நம்ம பார்த்திருக்கிறோம். ஓகேவா, அந்த ஞானம் பற்பல முனிவர்களினால் பல்வேறு வேத நூல்களில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. நிறைய புக்ஸ்ல நிறைய ஆச்சாரியர்கள் எழுதியிருக்கிறாங்க. குறிப்பாக வேதாந்த சூத்திரத்தின் பதங்களில் காரணம் மற்றும் விளைவுகளுடன் இவை மிகவும் நுணுக்கமாக விளக்கப்பட்டுள்ளது. அதாவது உடல் மாறிக்கிட்டே வருது, ஆனா ஆன்மாவுக்கு எந்த விதமான சேஞ்சும் இல்லை அப்படிங்கறத யாரும் யாரு புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா அந்த உடலையும் அது சம்பந்தப்பட்ட ஆத்மாவையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த ஞானம் உள்ளவங்கதான் அதை தெரிஞ்சுப்பாங்க. இதை பத்தின விஷயங்கள் அந்த ஞானம் நமக்கு நம்மளால உணரப்பட முடியல அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், வேதாந்த சூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த பதங்களை படிச்சு நம்ம நம்மளா படிக்க முடியல அப்படின்னா ஆச்சாரியரை கிட்ட நம்ம கேட்டு நம்ம குரு நமக்கு அதை சொல்லி கொடுக்கறது மூலமா இந்த ஞானத்தை நம்மளால பெற முடியும். எதுக்காக அப்படின்னா இந்த ஞானம் இல்லை அப்படின்னா நம்ம பக்தி வராது. ஓகேவா, இந்த அறிவு தான் முதல் படி, இதை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பகவானை ரியலைஸ் பண்றது வந்து இந்த மாதிரி அஞ்சு விதமா ரியலைஸ் பண்ணலாம். அன்னமய, பிராணமய, ஞானமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய. ஓகேவா, ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன ரியலைசேஷன்லாம் வேற, அது என்ன பிரம்மா பரமாத்மா அண்ட் பகவான் ரியலைசேஷன், அது முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த டைம் கைண்ட் ஆஃப் ரியலைசேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இதெல்லாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பகவான தன்னை உணரணும் அப்படின்னு நினைச்ச ஒரு ஆத்மா வந்து பகவானை உணருது. அது எப்படி உணரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்படி உணர்வாங்க அப்படின்னா அன்னமய. அன்னமயா அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஆகாரங்கிறது எங்க போகுது அப்படின்னா வயிறுக்கு போகுது. வயிறுல என்னாகுது, இருக்கக்கூடிய டைஜஸ்ட் சிஸ்டம் அது வந்து டைஜஸ்ட் பண்ணுது. எப்படி டைஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளோட உடல் வந்து இப்போ சூடா இருக்கும் பாத்தீங்களா, ஒரு ஃபயர் இருக்கும், அங்க ஒரு அக்னி இருக்குது. ஓகேவா, அந்த அக்னி மூலமா என்ன ஆகுது அப்படின்னா அங்க அந்த ஃபுட் டைஜஸ்ட் ஆகி அந்த எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி அது உடல் பூரா பரவுது. ஓகேவா, இதை செய்யறது யாரு அப்படின்னா பகவான் அப்படிங்கிற ஞானம், அது மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, சோ நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை நமக்கு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி தர்றது வயிற்றுக்குள்ள அக்னி சுரூபமா இருக்கிற பகவான், இது ஒரு ரியலைசேஷன். சரியா, இது ஃபர்ஸ்ட் பேசிக் முதல் படி. அடுத்தது பிராணமய, இது இது வந்து ஸ்டொமக்ல ஆரம்பிக்குது. அடுத்தது பிராணன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம விடக்கூடிய மூச்சு. ஓகேவா, அடுத்தது துடிக்கக்கூடிய ஹார்ட். ஓகேவா, ஹார்ட்ல என்ன ஆகுது, எப்படி ஹார்ட் துடிக்குது, ஏன் துடிக்குது அப்படின்னா அந்த பிளட் வெசல்ஸ் வந்து அந்த வால் வழியா போகும்போது. ஓகேவா, சோ அந்த பிளட்டா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர், நீர் ரூபமா பகவான் இருக்கிறாங்க. அப்புறம் வாயு, நம்மளோட மூச்சு காட்டுறதுக்குள்ள அந்த வாயு அந்த ரூபத்துல பகவான் இருக்கிறாங்க. ஏற்கனவே அக்னி ரூபத்துல பகவான் இருக்காங்கன்னு நினைச்சு நம்ம ரியலைஸ் பண்ணணும். அடுத்தது பிராணமயங்கிறது செகண்ட், அதை விட கொஞ்சம் சற்று மேலான ஒரு உணர்தலுக்கான படிநிலை. இதுல என்ன அப்படின்னா நீர் ரூபமாவும் இருக்கிறாங்க, பகவான் வந்து வாயு காற்று. ஓகேவா, அது மூலமாவும் இருக்கிறாங்க, அதனாலதான் இந்த உடல் இயங்குது. நம்ம இந்த உடல் வந்து பிராணனோட இருக்கிறது காரணம் பகவான் உள்ளர இருக்கிறதுனாலதான் அப்படின்னு செகண்ட் கைண்ட் ஆஃப் ரியலைசேஷன் முடியுது. அடுத்தது ஞானமய. ஓகேவா, இது என்ன அப்படின்னா ஓ இது எல்லாம் நடக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ள பகவான் உரையிறாங்க அப்படின்னு நினைச்சு அவங்கள பத்தி சிந்திப்போம், அதை பத்தி யோசிப்போம். ஓகேவா, அப்புறம் அவங்களுக்கான செயல்களை செய்வோம்ல, இது எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞான அண்ட் விஞ்ஞானமயில வரும். ஓகேவா, ஏன்னா பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதே என்ன அப்படின்னா ஞானம் விஞ்ஞானம் ரெண்டுமே, ரகசியம் பரம ரகசியம்னு பகவான் சொன்னாங்கல்ல, குய்யதரம் குய்யதமம். ஓகேவா, சோ இது ரெண்டும் இருந்தது, நம்ம அவங்களை பத்தி யோசிக்கிறோம் அப்புறம் அவங்களுக்காகவே செயல்களை செய்யறோம், இதெல்லாம் பகவானாலதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு
ஒரு முடிவு நிலை முடிவான நிலைக்கு வர்றோம்ல, இதெல்லாம் எதுல வரும் அப்படின்னா ஞானமய அண்ட் விஞ்ஞானமய அந்த கைண்ட் ஆஃப் ரியலைசேஷன் பண்றவங்க அந்த லெவல்ல இருப்பாங்க. அடுத்தது ஆனந்தமய, இது எல்லாத்தையும் தாண்டிட்டு ஆத்மாவுக்கும் இந்த உடலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஆத்மா வந்து எப்பயுமே என்ன ஆகாது கலங்க போவதில்லை, எப்பவுமே ஆத்மா வந்து அழிய போறதில்லை, அது நித்தியமானது நிலையானது புனிதமானது அது சந்தோஷமானது. ஏன் அப்படின்னா பகவான்கிட்ட இருந்து பிரிஞ்சு வைத்தது அந்த ஆத்மா தான். பகவான்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த சக்தியில நம்ம எல்லாம் என்ன அப்படின்னா அவரோட சுப்பீரியர் எனர்ஜி, உயர்ந்த சக்தி. ஓகேவா, உயர் சக்தி அப்படின்னாலே என்ன அப்படின்னா நம்ம வந்து தாழ்ந்து போக மாட்டோம், நம்ம எல்லாம் சுப்பீரியர்ஸ். ஆனா ஏன் தாழ்ந்து போயிடுறோம் அப்படின்னா இந்த உடலை கொண்டுட்டோம்ல நம்ம. ஓகேவா, சோ நம்மளோட ஆத்மா வந்து இந்த உடலை கொண்டதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா ஆத்மாவும் அசுத்தம் ஆயிடுது, தூய்மையான ஆத்மாவும் என்ன ஆயிடுது அப்படின்னா களங்கம் அடைஞ்சிருது. ஏன் இந்த உடல் வந்து களங்கமான இந்த பௌதிக இயற்கையோட சம்பந்தப்பட்டிருது, அதனால என்ன ஆயிடுது ஆத்மா எல்லாத்தையும் மறந்துடுச்சு. ஓகேவா, புலன்களுக்கு கட்டுப்பட்டுடுச்சு, மனம் புத்தி இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டுடுச்சு, அதனால ஆத்மா பகவானை பத்தி மறந்துடுச்சு. ஆனா உண்மை நிலை என்ன அப்படின்னா ஆத்மா வந்து ஆனந்தமயமானவன். எப்படி பகவான் வந்து சச்சிதானந்த ரூபமோ அந்த மாதிரி ஆத்மாவும் என்ன அப்படின்னா ஆனந்தமயம். ஏன்னா பகவான் இருந்து பிரிஞ்சு வந்த பிராக்மெண்ட் தான் அந்த ஏன்னா ஸ்பார்க்ஸ். பகவானே சொல்லிட்டது, நான் அக்னி, இங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாரும் எங்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த பொறிகள், தீப்பொறிகள் தான் நம்ம எல்லாம். சோ அந்த தீப்பொறிக்கும் என்ன இருக்கும், சூடு இருக்கும், அப்புறம் அந்த அதாவது ஹீட் அண்ட் அந்த வெப்பம் இருக்கும். ஓகே, வெப்பம் இருக்கும், ஒளியும் கொடுக்கும். நெருப்பு எப்படி வந்து வெப்பத்தையும் கொடுக்குது ஒளியும் கொடுக்குதோ அதே மாதிரி தீப்பொறியும் என்ன பண்ணும், வெப்பத்தையும் கொடுக்கும் ஒளியும் கொடுக்கும். ஆனா ரொம்ப கம்மியான நேரம் தான் அதை கொடுத்துட்டு இருக்கும். நாட் லைக் அந்த ஃபுல் நெருப்பு மாதிரி இல்லாம, ஃபயர் மாதிரி இல்லாம ஸ்பார்க்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா குவாலிட்டி அதே குவாலிட்டி தான் இருக்கும். பட் குவான்டிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா அது நின்று நிலைச்சு அது தன்னோட தன்மையை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கும், இது அதோட தன்மையை வெளிப்படுத்த முடியாது. ஆனா உண்மை எது, ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட பார்ட் தான் இது. சோ ஆத்மாங்கிறது ஆனந்தமயமா இருக்கிறது அப்படின்னா தன்னைத்தானே முழுசா உணர்ந்துட்டாங்க அப்படின்னா தன்னில் பகவான் உரையறாங்கிற அந்த எண்ணம் வந்துடும். சோ எப்பவுமே ஆனந்தமா இருப்பாங்க. எவ்வளோ இந்த ஜட உலகத்துல சிக்கிண்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு துன்பப்பட்டுட்டு சஃபரிங்ஸோட இருந்தாலும் கூட அவங்களோட மன மகிழ்ச்சியோட இருக்கிறதுக்கு காரணம் அவங்க ஆனந்தமயால அந்த பகவானை ரியலைஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா, சோ இது அஞ்சும் என்ன அப்படின்னா பகவானை நம்ம உணர்வதற்கான படிநிலைகள். இதுல வந்து பேசிக் என்ன அப்படின்னா அன்னமய. ஓகேவா, அதுல நம்ம வந்து எந்த நிலை வரைக்கும் எட்டலாம் அப்படின்னு ஆனந்தமயங்கிற அந்த ரியலைசேஷன் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஞானத்தை விருத்தி செஞ்சு இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் பகவானால நடக்குது அப்படின்னு நம்மளோட ஞானத்தை விருத்தி செஞ்சுட்டு மூலமா நம்ம பக்தி அந்த பரவச நிலையை எட்ட முடியும். மத்தஜி 13.6-7 மகாபூதான் ஹஹங்காரோ புத்திரவ்யக்தமேவ ச இந்திரியாணி தசை கஞ்ச பஞ்சசேந்திரிய கோச்சராஹ இச்சா தேச சுகம் துக்கம் சங்காத சேதனாத்ருதி ஏதத் சேத்ரம் சமாசேன சவிகாரம் உதாகృతம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. இந்த உடல் இப்ப இவ்வளவு நேரம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, களம் க்ஷேத்ரம் உடல் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த உடல்ங்கிறது எதால செய்யப்பட்டது அப்படின்னா இந்த மெட்டீரியல் நேச்சரோட 24 மூலகங்கள்னு சொல்லுவோம், 24 எலிமெண்ட்ஸ். ஓகேவா, அந்த 24 எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் என்ன பண்ணிருக்கு, இந்த உடலை படைச்சிருக்குது. ஓகேவா, ஆல்ரெடி நமக்கு கொஞ்சமா தெரியும் இந்த உடலை பத்தி என்ன அப்படின்னா ஸ்தூல உடல் சூட்சம உடல்னு ரெண்டா பிரிக்கலாம். கான்ஃபிகரேஷன் நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஸ்தூல உடல் கண்ணுக்கு தெரியக்கூடிய உடல், அடுத்தது கண்ணுக்கு தெரியாத உடல்னு இருக்கு, அதுக்குள்ள ஆத்மா இருக்கு. ஓகேவா, சோ கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த ஸ்தூல உடல்ங்கிறது எதால ஆயிருக்கு அப்படிங்கறது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம், பஞ்சபூதங்களால் ஆனது. அந்த சூக்ஷம உடல்ங்கிறது எதால ஆனதுன்னு படிச்சிருக்கோம், அது மனம் புத்தி அகங்காரம். சோ எட்டு விஷயங்கள் நமக்கு ஆல்ரெடி தெரியும், இதை தவிர பாக்கி 16 விஷயங்கள் இருக்கு. ஓகேவா, அதை இப்ப நம்ம பார்க்க போறோம். பஞ்சபூதம், ஓகேவா, அந்த பஞ்சபூதங்களால் ஆனது நம்மளோட ஸ்தூல உடல். அடுத்தது புத்தி அகங்காரம், ஓகேவா, மனம். இந்த மூணு என்ன அப்படின்னா சூக்ஷம உடல். அப்புறம் அவ்யக்தம், அவ்வியக்தம்ங்கிறது வந்து தோன்றாத நிலை. ஓகேவா, அவ்வியக்தம் அப்படின்னாலே வியக்தம் அப்படின்னாலே ஒன்னு தோன்றாதது இன்னொன்னு தோன்றியதுன்னு அர்த்தம். ஓகேவா, இது இந்த மெட்டீரியல் நேச்சர்ல எது தோன்றாம இருந்து ஆனா நம்மளை போட்டு படாத பாடு படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூட் ஆஃப் நேச்சர் தான். ஓகேவா, அந்த மாயா சக்தி தான். அதாவது அந்த மூணு மோட்ஸ் ஆஃப் நேச்சர் சொல்லுவோம்ல, அந்த சத்துவகுணம் ரஜோகுணம் அண்ட் தமோகுணம், இந்த மூணும் வந்து கண்ணுக்கு தெரியாது ஆனா நம்மள என்ன பண்ணுது, நம்மள ஆட்டுவிக்குது. ஓகேவா, அதுதான் அந்த அவ்யக்தம்ங்கிறது. அது ஒரு பண்பு, அந்த 24 பண்புகள்ல அது ஒண்ணு.
அடுத்தது 10 புலன்கள். மொத்தம் நமக்கு வந்து 10 புலன்களை வந்து எப்படி ரெண்டா பிரிக்கலாம், ஒன்னு ஞானேந்திரியங்கள் இன்னொன்னு கர்மேந்திரியங்கள். ஓகேவா, ஞானேந்திரியங்கள் என்ன 5 இருக்கு, கர்மேந்திரியங்கள் 5 இருக்கு. ஓகேவா, அந்த 5 வந்து சேர்த்து அந்த 10 புலன்கள். அப்புறம் 5 புலன் பொருட்கள். ஓகேவா, அது என்னென்ன நான் லிஸ்ட் அவுட் பண்றேன், அதை நீங்க வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஞானேந்திரியங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து புலனறிவு உறுப்புகள். ஓகேவா, நம்ம வந்து நம்மளோட சென்சரி ஆப்ஜெக்ட்ஸ் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறோம்ல, கண்ணு மூக்கு வாய் காது அண்டு அப்புறம் நம்மளோட ஸ்கின். ஓகேவா, இதெல்லாம். அடுத்தது கர்மேந்திரியங்கள், அதாவது நம்மளோட செயல்களை செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் அந்த ஒர்க்கிங் சென்சஸ், நம்ம வந்து ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்னா நம்ம கை யூஸ் ஆகுது, இங்கேருந்து அந்த கோவில் வரைக்கும் போகணும் அப்படின்னா கால் யூஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஒர்க்கிங் சென்சஸ், இதெல்லாம் கர்மேந்திரியம், கர்மத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இயந்திரியங்கள். ஓகேவா, எல்லாமே கருவி தான், நம்ம உடல்ங்கிறது கருவி, அந்த கருவியோட ஒரு ஒரு பார்ட் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இயந்திரியங்கள். எல்லாரும் எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்துதான் 10 புலன்கள்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ 5 ஞானேந்திரியங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண் மூக்கு காது அப்புறம் நாக்கு. ஓகேவா, டேஸ்ட் பண்றதுக்கான நாக்கு, அப்புறம் நம்மளோட ஸ்கின் இருக்குது, தொட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த உணர்வு வருது இல்ல. இது இதுலயே அந்த ஒர்க்கிங் சென்சஸ் 5, அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கைகள் கால்கள் அப்புறம் வாய், வாய் மூலமா தான் நம்ம பேசுறோம் பாடுறோம் எல்லாம் பண்றோம். ஓகேவா, அடுத்தது வந்து எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன், அடுத்தது ஜெனைட்டல் ஆர்கன். ஓகேவா, இந்த 5 என்னென்ன அப்படின்னா ஒர்க்கிங் சென்சஸ். ஸோ 10 புலன்கள் அப்படின்னு இங்க போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, 5 வந்து சென்சரி ஆப்ஜெக்ட்ஸ், அந்த புலன்கள். ஓகேவா, கர்மே ஞானேந்திரியங்கள், 5 என்ன அப்படின்னா கர்மேந்திரியங்கள். அப்ப 5 புலன் பொருட்கள், புலன் பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம என்ன செய்வோம், கண்ணால வந்து பார்ப்போம். ஓகேவா, அடுத்தது காதால கேட்போம், வாயால சாப்பிடுவோம், டேஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா, மூக்கால வாசனையை முகருவோம். சரியா, அடுத்தது என்ன அப்படின்னா, ஏதோ ஒண்ணு தொட்டோம் அப்படின்னா சுடுது சில்லுன்னு இருக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா, இதெல்லாம் என்ன அப்படின்னா புலன் பொருட்கள். ஓகேவா, இது 5 முடிஞ்சிருச்சா. சோ 10 புலன்கள், 5 புலன் பொருட்கள், மொத்தம் 15 முடிஞ்சிருச்சு. இதோட சேர்த்து முதல்ல 8 பாத்தீங்கன்னா 24, இந்த 24 இன்னொன்னு என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா பரமாத்மா சேர்த்துக்கணும், இன்னொன்னு ஜீவாத்மா, மொத்தம் 26 சேர்ந்தது அப்படின்னா இந்த பௌதிக இருக்கையில ஒரு உயிர் வாழையால உயிர் வாழ முடியும். ஓகேவா, அதுல இந்த பேசிக் முதல்ல இந்த 24 முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பஞ்சபூதங்கள் 5, 10 புலன்கள் 10, 5 புலன் பொருட்கள் எத்தனை 5. சோ இதுவே 20 ஆயிடுது. அடுத்தது மனம் புத்தி அகங்காரம், இது 3 ஆயிடுச்சு, 23. அவ்வியக்தம்ங்கிறது என்ன அப்படின்னா தோன்றாத மாயா சக்தி, அதாவது இந்த 3 மோட்ஸ் ஆஃப் நேச்சர், அது எல்லாத்தையும் சேர்த்து அந்த 3த்தையும் சேர்த்து இந்த சக்தி, அதாவது சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம், 3 குணத்தையும் சேர்த்து ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா 24 வரும். ஓகேவா, இந்த 24 தான் என்ன பண்ணுது, இந்த மெட்டீரியல் பாடிய உண்டாக்கி இருக்குது. சரியா, இன்பம் விருப்பு வெறுப்பு, இன்பம் துன்பம், உயிரின் அறிகுறிகள், திட நம்பிக்கை, இவையெல்லாம் சுருக்கமாக செயல்களின் களம் மற்றும் அதன் மாறுபாடுகள் என்று கருதப்படுகின்றன. முதல்ல சொன்னது இருக்கு பாத்தீங்கன்னா அந்த 5 புலன் பொருட்கள் வரைக்கும், அதெல்லாம் வந்து செயல்களின் களம். செயல்களின் களம் என்ன, நம்மளோட பாடி. ஸோ பாடிய மேக் பண்ணிருக்கிற கான்ஃபிகர் பண்ணிருக்கிற 24 எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லியாச்சு. அதன் மாறுபாடுகள் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து எது இந்த வேர்டு மேப் பண்றீங்க அப்படின்னா, விருப்பு வெறுப்பு, இன்பம் துன்பம், உயிரின் அறிகுறிகள், திட நம்பிக்கை. ஓகேவா, இதெல்லாம் என்ன மாறுபாடு அப்படின்னா, எஸ் கண்டிப்பா ஒரு க்ஷேத்திரம் களம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். இந்த பிக்சர்ல இருக்கிறத வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி இருக்கிறேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சேரியட்டோட நடுவுல உட்காந்துருக்கிறது யாரு அப்படின்னா ஆத்மா. ஓகேவா, அவரு தான் யாரு அப்படின்னா பேசஞ்சர். இந்த சேரியட் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா களம், இதுதான் உடல். ஓகேவா, இந்த உடல் என்ன பண்ணுது, இந்த ஆத்மாவை கொண்டிருக்கு. இந்த ஆத்மாவை எங்க கொண்டு போய் சேர்க்கணும், இந்த உடல் நல்ல முறையில இயங்குனுச்சுன்னா இந்த உடலோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை கொண்டு போய் பரமாத்மாவோட சேர்த்துடணும். ஓகேவா, ஆனா இந்த உடல் என்ன பண்ணுது, இந்த ஒரு ஒரு குதிரைகள், இந்த ஒரு ஒரு குதிரைகள்லயும் ஒரு ஒரு புலன்கள் இருக்கு பாருங்க, கண் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு. ஓகேவா, சோ இதெல்லாம் சேர்ந்து இந்த கயிறுங்கிறது என்ன அப்படின்னா மனம. இதை ஓட்டுறவர் யாரு இல்ல, அந்த சாரியட்டை ஓட்டுறாருங்கல்ல அவங்க யாரு அப்படின்னா புத்தி. ஓகேவா, இந்த புலன்கள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணு தரிகிட்டு போய் அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேல அதை நாடி அது போணுச்சு அப்படின்னா இந்த கயிறு அவரால் இழுத்து பிடிக்க முடியாது. சோ மனத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, புலன்கள் வழியில அந்த மனம் போயிடுது, மனமும் புலன்களும் அப்படி போணுச்சுன்னா அறிவு வேலை செய்யாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த உடல் அப்படிங்கிற அந்த ரதம் என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆத்மாவை எங்கேயோ ஒரு துன்பக்கடல கொண்டு போய் சேர்க்கறது. ஓகேவா, சோ இது எல்லாம் மாறுபடுறது, இன்பம் வந்தா சந்தோஷப்படும், துன்பம் வந்தா துக்கப்படும். ஓகேவா, அப்புறம் பிறப்புன்னு இருந்ததுன்னா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். இன்னைக்கு நம்ம பிறந்திருக்கோம், இன்னைக்கு நமக்கு ஒண்ணு புதுசா கிடைச்சிருக்கு அப்படின்னா இது என்னைக்கு ஒரு நாள் அழியக்கூடியது. இந்த மாதிரி எண்ணங்கள்ல இதெல்லாம் இந்த ஞானம் எல்லாம் நமக்கு தேவை. அப்படி இல்லை அப்படின்னா என்ன வாங்க,
அந்த ஆத்மா வந்து பரம இலக்கம் அடைய மாட்டாங்க ஓகேவா. இந்த ஞானம் நமக்கு தேவைங்கிறத இந்த ரெண்டு ஸ்லோகாஸும் சொல்லுது ஓகேவா. சோ இதுல இந்த 24 எலிமெண்ட்ஸ் என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா மாறுபடுது. இதெல்லாம் எது சம்பந்தப்பட்டது, களம் சம்பந்தப்பட்டது, க்ஷேத்திரத்தை சம்பந்தப்பட்டது, க்ஷேத்திரங்கன சம்பந்தப்பட்டது கிடையாது. இது எல்லாமே உடலோட சம்பந்தம் ஓகேவா. ஏன் அப்படின்னா உடல் வந்து அழியக்கூடியது. மாத்ரா சாஸ்து கவுந்தேயே நம்ம படிச்சிருக்கோம். என்ன ஒரு வெப்பம் குளிர் கூட இந்த உடல் தாங்காது சரியா. என்னென்ன நமக்கு கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இருக்குதோ அது எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரியான உடல் வந்து என்ன பண்ணும், அதுக்கு ரெசிப்ரிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ அப்படி ஒரு மாறக்கூடிய உடலை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா மனம் புத்தி அகங்காரம் அகங்காரம்ங்கிறது இருக்கணும். ஒரு மனிதனுக்கு அகங்காரம்ங்கிறது தேவை. ஏன்னா அகங்காரம் இருந்தது அப்படின்னாதான் அது வந்து கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அது பொய் அகங்காரம் ஆயிடக்கூடாது ஓகேவா. பொய் அகங்காரம்னா என்னன்னா இந்த உடலை நான் தானே வச்சிருக்கேன், என்னாலதான் இந்த உடலை எப்படி மெயின்டைன் பண்ணிக்க முடியுது சரியா. அப்புறம் இங்க இருக்கிறது எல்லாத்துக்கும் ப்ரொப்ரைட்டர் நான் தான், நான் தான் ஓனர், என்னாலதான் இது ஆக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த ஒரு போலி கௌரவம் தான் வந்துடக்கூடாது. அந்த அகங்காரம் தான் வந்துடக்கூடாது. ஏன்னா நாம் உட்பட நம்மளுடைய ஆத்மா உட்பட எல்லாமே கடவுளுக்கு சொந்தம். அவருக்கு கீழ்ப்படிந்தவனாதான் நம்ம எப்பவுமே இருக்கணும். தவிர அவரை சுப்பீரியர் பண்ணிட்டு நம்ம போக முடியாது. அந்த மாதிரி ஒரு தன்மை வந்ததுன்னாதான் அந்த அகங்காரம்ங்கிறது தப்பு ஓகேவா. அதனால இந்த போலி அகங்காரமா இருக்கக்கூடாது, உண்மை அகங்காரம் தேவை. மத்தஜி 13.8ல இருந்து 12 வரைக்கும் வாசிச்சிருங்க. ஓகே மத்தஜி. அமானித்வம் 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 அதம் பித்தம் மஹிம்சா சாந்தி ராஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் தைர்மாத்ம விநிக்ரஹம் இந்திரியார்தேசு வைராக்யம் மனஹங்கார ஏவச ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்ஷனம் அசக்திரனபிஸ்வங்கஹ புத்ரதார கிருஹாதிசு நித்யஞ்ச சமசித்யத்வம் இஷ்டாமிஷ்டோபபத்திசு மயிசானன்ய யோகேன பக்தி ரவ்ய பிசாரிணி விவிக்த தேச சேவித்வம் அரதிர்ஜன ஜன் சம்சதி அத்யாத்மம் அஜ்ஞான நித்யத்வம் தத்வஜ்ஞானார்த்த தர்ஷனம் ஏத ஜ்ஞானமிதி ப்ரோக்தம் அஜ்ஞானம் யததோன்யதாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஞானமாக அதாவது பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஞானமா அவங்க என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா. பகவான் இதை தவிர இதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை தவிர மீது எதுவுமே என்ன அப்படின்னா ஞானம் இல்லாதது, அறியாமை, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்காம விட்டுடலாம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் இல்ல அப்படின்னு பகவான் வந்து பட்டவர்த்தமா சொல்றாங்க. என்னென்ன விஷயங்கள்னு பார்ப்போம். அடக்கம் ஓகேவா. ஒரு பக்தங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா சப்மிசிவா இருக்கணும். குரு ஆச்சாரிய கிட்டே சப்மிசிவா இருந்துதான் கிறிஸ்டியன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். சோ அவங்க எப்பவுமே அடக்கமா இருக்கணும். யார் அவங்கள வந்து ஏதாவது சீண்டுனாலும் கூட, யார் அவங்கள வந்து ஏதாவது ஒரு துன்பப்படுத்தினா கூட அவங்க தன்னுடைய இது உடல் பொருள் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா அடக்கத்தோடு இருந்துக்கணும். கர்வம் என்பது எத்தனை விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் கூட தனக்கு இது தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு கர்வம் இல்லாம அவங்க இருக்கணும். அப்புறம் அஹிம்சை, அவங்க யாரையும் தொல்லைப்படுத்த கூடாது, அவங்களும் தொல்லை அனுபவிக்க கூடாது. அதுக்காக தனியான இடத்துக்கு போயிடுவாங்க எல்லா பக்தர்களும். என்ன செய்வாங்க அப்படின்னா தனிமையான இடத்தை நாடி போறதுக்கு காரணம் மத்தவங்களால தனக்கு எதுவும் தொல்லை ஏற்பட்டுறக்கூடாது, தன்னுடைய பக்தி தொண்டு அதனால சறுக்கிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட அவங்க இருப்பாங்க. அப்புறம் பொறுமை வேணும் ஓகேவா. எதையுமே நம்ம ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கணும் சரியா. எதுவுமே நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும், எதுவுமே யாத்தையாவது ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த ஞானம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பொறுமையில் கட்டுற ஞானம் ஓகேவா. அல்லது நம்ம ஒண்ணு தெரிஞ்ச உடனே நம்ம அதை சொல்லி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்காங்களேன், அப்ப என்ன ஆகாது, தப்பாகிறது கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன செய்யணும், ஒரு ஞானத்தை கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை பொறுமையா இருந்து நாலு பேருக்கிட்ட கேட்டு அதை டிவோட்டிஸ் அசோசியேஷன் கிட்ட அதை விளக்கமா அதை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும் ஓகேவா. அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா பொறுமை ரொம்ப அவசியம். இந்த ஒரு விஷயத்தையுமே டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு பொறுமை மிக அவசியம். அப்புறம் எளிமை, பொதுவாகவே டிவோட்டிஸ் எப்படி இருப்பாங்க, எளிமையை விரும்புவாங்க ஓகேவா. கிடைச்சது பிரசாதம் இருந்தது அப்படின்னா சாப்பிடுவாங்க, இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்க வந்து பட்னியாக கூட இருக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க எளிமையை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அனுப்புதல், அவங்களுக்கு யார் தேவை, அந்த ஞானத்தை விருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குரு தேவை. குரு கிட்ட போய் பயிற்சி எடுத்தா மட்டும்தான் அவங்களால தன்னை அந்த பகவானோட ரியலைசேஷன், ஒரு ஒரு படிநிலைகள் சொன்னோம்ல இத்தனை படிநிலைகளும் எப்படி வரும், நம்மளாவே தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது முடியாத காரியம். இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அல்லது படிச்சு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. அது மூலமாக தான் நமக்கு என்ன பண்ணும், ஞானத்தை விருத்தி பண்ணிக்க முடியும். அப்புறம் தூய்மை மிக அவசியம். அக தூய்மை புற தூய்மை ரெண்டும் அவசியம். அக தூய்மைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நாம ஜபம் பண்ணணும். ஆல்வேஸ் நம்ம சான் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஹரிநாம சங்கீர்த்தனம் பாடிக்கிட்டே இருக்கணும்.
தளராமை எதுவுமே உனக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம செஞ்சிடக்கூடாது, ஓஞ்சிரு போயிடக்கூடாது, ஓகேவா, சோர்ந்துடக்கூடாது, விடாம முயற்சி பண்ணணும். அப்புறம் சுயக்கட்டுப்பாடு, தன்னைத்தானே செல்ஃப் கண்டெயின்மெண்ட் இருக்கிற பர்சன் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பகவான் ரியலைசேஷன்ல டாப்ல வருவாங்க, ஓகேவா. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்காது, அவங்கள பத்தின எண்ணங்கள் எதுவும் இருக்காது. ஸோ அவங்களுக்கு ஏதாவது நிறைவேற்றிக்கணுங்கிற ஆசை இல்லை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்க தன்னோட எல்லா பொட்டன்ஷியும் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பகவான தெரிஞ்சுக்கிறதுல யூஸ் பண்ணுவாங்க. புலனுகர்ச்சி பொருட்களை துரத்தல், ஓகேவா. இப்ப இது ஃபர்ஸ்ட் சொன்னதும் அதுவும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். என்ன அப்படின்னா சென்சரி ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க துறந்துருவாங்க, அது மேல ஆசை இல்லாம இருப்பாங்க. பொய் அகங்காரம் இல்லாதிருத்தல், இப்ப நான் முன்னாடி ஸ்லோக்கால சொன்னதுதான், பொய் அகங்காரம்ங்கிறது இது என்னால உருவாக்கப்பட்டது, இதை நான் தான் செஞ்சேன், இது என்னோடது அப்படிங்கிற எண்ணம் எதுவுமே அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுனாலே அவங்க வந்து பகவானை ரியலைஸ் பண்ணலன்னு தான் அர்த்தம். ஏன்னா பண்ணிட்டோம் அப்படின்னா பரம ஆளுநர் அவங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேவா. அது அண்ட் தென் பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆகியவற்றின் துன்பத்தினை கவனித்தல், ஓகேவா. இந்த நாளும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபோர் டிஃபெக்ட்ஸ், நம்ம லிவிங் என்டிட்டியா இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு டிஃபெக்ட் என்ன அப்படின்னா ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, ஓகேவா. செகண்ட் சாப்டர்ல நம்ம பார்த்துருக்கோம் இது என்ன அப்படின்னா பிறப்பாங்க, அப்புறம் அவங்களுக்கு ஓல்டேஜ் வரும், அப்புறம் டிசீஸ் வரும், அப்புறம் அவங்க இறந்துருவாங்க. இந்த நாளுமே என்ன அப்படின்னா துன்பம் தான், பிறப்புங்கிறதும் துன்பம் தான், சரியா. இதனாலும் இதனாலும் இல்லாம ஆக்கணும் அப்படின்னா பகவான் அடைஞ்சிடணும், அவங்களோட பரத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மறுபடியும் பிறப்புங்கிறது இருக்க போறது இல்லை. குழந்தைகள் மனைவி வீடு மற்றும் இதர பந்தத்திலிருந்து விடுபட்டு இருத்தல், பொதுவாகவே பக்தன் ஆயிட்டோம் அப்படின்னாலே என்ன ஆவாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் டிட்டாச்சா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட இலக்கு வந்து பகவான தான் திருப்பி போய் சேரணும் அப்படிங்கிற இலக்கு ஆயிடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காவே அவங்க இந்த டூயிங் தேர் ஓன் சர்வீசஸ், அவங்களோட வீட்டுல அவங்க தன்னோட வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் கூட கொஞ்சம் டிட்டாச்சு மூடாவே தான் அவங்க இருந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப பாசபந்தம் ரொம்ப பற்றுதல் அவங்க வைக்க மாட்டாங்க, அதுல இருந்து விடுபட்டு இருப்பாங்க. விருப்பு வெறுப்புகளில் சமநிலை, இதெல்லாம் வந்து ஸ்திதாதிர் முனி நிதான புத்தியுடையவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம செகண்ட் சாப்டர்ல பகவான் கிட்ட அர்ஜுனன் கேட்பாங்க, அதுக்கு சொன்ன பதில்கள் கிட்டத்தட்ட இதே குவாலிட்டிஸ் தான் பாருங்க. விருப்பு வெறுப்பு எல்லாத்திலையும் சமநிலை காட்டுவாங்க, பேலன்ஸ்டா போவாங்க. அவங்களுக்கு பிடிச்சதுன்னா அதுக்காக தூக்கி வச்சு கொண்டாடுறதோ, பிடிக்கலன்னா உடனே முகத்தை காட்டுவோம்ல நம்ம எல்லாம், அப்படி இல்லாமையோ பேலன்ஸ்டா கொண்டு போவாங்க. என் மீதான நித்தியமான களங்கம் மற்றும் பக்தி, பகவான் மேல எப்பவுமே பக்தி செலுத்துவாங்க, அதுக்கான குவாலிட்டிஸ் தான் இது எல்லாமே, ஓகேவா. தனிமையான இடங்களில் வாழ விரும்புதல், எதுலையுமே பற்று இல்லாம போனுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க தன்னைத்தானே ஐசோலேட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தொல்லப்படக்கூடாது, தன்னுடைய இந்த பக்தி பயிற்சிங்கிறது வந்து விடாம தொடரணும் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனிமையான இடத்தை நாடுவாங்க. பொதுமக்களிடமிருந்து விலகிருத்தல், தனிமையான இடம்னாலே அங்க காமன் பர்சன் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அவங்கள்ட்ட இருந்து அவங்க பேச்சு எல்லாத்தையும் நேற்று சாப்டர்ல கூட பார்த்தோம், மௌனமா இருத்தல் எனக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க பகவான். நான் யாரு எந்த பக்தன் வந்து தனக்கு மிக பிரியமானவன் அப்படின்னா மௌனத்தை காப்பவன், மௌனம்னா பேசாதே இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க பேசுவாங்க, பட் பகவான் சம்பந்தப்பட்ட பேச்சத மட்டும்தான் பேசுவாங்க, பாக்கி எல்லாமே அபத்தம்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா. ஸோ பொதுமக்களிடமிருந்து விலகி இருத்தல், ஆனா அவங்க வந்து டிவோட்டீஸ் இருக்காங்கல்ல அவங்கள பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஓகேவா. ஸோ இது போட்டிருக்கிறது காமன் பீப்புள். அப்புறம் ஆத்ம ஞானத்தின் முக்கியத்துவத்தை ஏற்றல், ஏன் இந்த உடல் வேற ஆத்மா வேற அப்படிங்கிற இந்த ஒரு ஞானம் தெரிஞ்சதுனாதான் அந்த உடல் மேல நமக்கு இருக்கக்கூடிய ஆசைங்கிறது நம்ம விட்டு ஒழிப்போம், ஓகேவா. இந்த ஆத்மா இதுக்குள்ள சிறைப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஆத்மாவை நம்ம என்ன பண்ணணும், விடுவிக்கணும், விடுவிச்சு அதை நல்ல பொசிஷனுக்கு அதை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஞானம் வெப்ப கிடைக்கும் அப்படின்னா அந்த ஆத்ம ஞானத்தை உணர்ந்தா மட்டும்தான், அந்த முக்கியத்துவம் தெரிஞ்சா மட்டும்தான். ஸோ அதை ஏற்றல், பரமசத்தியத்தை அறிவதற்கான தத்துவ ஆய்வு. பரமசத்தியம் யாரு, பகவான் தான், ஓகேவா. பூரண உண்மை யாரு, அவங்க தானே, அவங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆய்வு. இவை அனைத்தையும் நான் ஞானமாக அறிவிக்கின்றேன், இது எல்லாம் ஒரு பர்சன் கிட்ட இருந்தது அப்படின்னா அவங்க ஞானம் உடையவங்க, அறிவு உடையவங்க, ஓகேவா. இவை அனைத்தையும் தவிர மற்றவை அனைத்தும் அறியாமையே ஆகும். இதை தவிர வேற எந்த ஒரு ஞானத்தை நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தாலும் கூட அதெல்லாம் என்ன இல்லையா, ஞானம் இல்லை அப்படின்னு பகவான் அறிவிக்கிறாங்க. பாக்கி எல்லாமே இக்னோரண்ட் தான், ஓகேவா. பாக்கி எந்த ஞானம் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் கூட அவங்க எல்லாம் யாரு, ஞானம் உடையவர்கள்னு சொல்ல மாட்டாங்க. 13.13 மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி, படிக்கிறேன். நேயம் யத்யத் பிரவக்ஷாமி யஜ்ஞாத்வா அம்ருதமஸ்னுதே அநாதிமத் பரம் பிரம்ம நசத்நாசதுஷ்சதே. தற்போது எதை அறிவதால் நீ அமிர்தத்தை சுவைப்பாயோ அந்த அறியப்படும் பொருளை நான் உனக்கு விளக்குகின்றேன். அர்ஜுனன் ஏற்கனவே சொன்னாங்க,
உங்களோட வாயில இருந்து கேட்கிற சுவை இது வந்து எப்படி இருக்கு, வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா அமிர்த சுவையோட இருக்கு. விஸ்வரூப தரிசனம் பார்க்கும்போது 11th சாப்டர்ல பகவான் கிட்ட அர்ஜுனன் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, மேல பேல உங்களை பத்தி சொல்லுங்க, எனக்கு அமிர்தமா இருக்குது அப்படின்னு. அந்த அமிர்தத்தை நீ சுவைப்பாய் ஓகேவா. ஏன் அப்படின்னா, இப்ப பகவான் அறியப்படும் பொருள் என்னன்னு சொல்ல போறாங்க. அறியப்படும் இவ்வளவுத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஞானம் எல்லாம் நம்ம எதுக்காக கத்துக்கிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா, அதை ஏதாவது ஒரு இடத்துல செயல்படுத்துறதுக்கு தானே ஓகேவா, ஏதோ ஒன்றத்தை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தானே. அந்த எக்ஸிக்யூஷன் அங்க என்ன அப்படின்னா, பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறது. ஆரம்பம் இல்லாததும் அந்த பகவான் எப்படி அப்படின்னா, ஆரம்பம் இல்லாததும் எனக்கு கீழ்பட்டதும் பிரம்மன் ஆத்மா என்று அழைக்கப்படுவதுமான இது ஜட உலகின் காரணம் மற்றும் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகின்றது. ஜட உலகத்துக்கு காரணம் யாரு, பகவான் தான். அவங்க பிடிஞ்சு வந்த ஜடசக்தி தான் இந்த மகத்துவத்தை உருவாக்கி இருக்குது. இதுக்கு காரணம் அவங்க தான், ஆனா அதுக்கு அப்பாற்பட்டவங்க அவங்க. ஏன் அப்படின்னா, இதுல இருக்கிறது என்ன, மாய சக்தி. இந்த மாயையை உருவாக்குனது அவங்க, ஆனா அந்த மாயையை விட மாயையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்க. அவங்களோட சூப்பர் கண்ட்ரோலர் இவங்க ஓகேவா. சோ அப்படி அழைக்கப்படுறது யாரு, நிச்சயமா அது பகவான் மட்டும்தான். சோ அந்த எது அமிர்தம் அப்படின்னா, அறியப்படும் பொருள் தான் அமிர்தம் அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும். அந்த அறியப்படும் பொருள் இஸ் நன்னனதா தான் பகவான் ஓகேவா. 13.15 சர்வேந்திரிய குணா போசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபுருக் சைவ நிர்குணம் குணபோக்திருச்ச. எல்லா புலன்களுக்கும் மூல காரணம் பரமாத்மாவே ஓகேவா. ஏன் அப்படின்னா, பரமாத்மா தான் என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்த உயிர்வாழிகள் எல்லாத்தையும் வந்து கிரியேட் பண்ணிருக்கிறாங்க. இருப்பினும் அவரிடம் புலன்கள் கிடையாது. அவங்க உயிர்வாழிகள் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு புலன்களையும் வச்சிடுறாங்க ஓகேவா. ஆனா அந்த புலன்கள் பகவானு கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற புலன்கள் எல்லாம் வந்து பௌதிக இயற்கை சம்பந்தப்பட்டது, இந்த மெட்டீரியல் நேச்சர் சம்பந்தப்பட்டது, மாயைக்கு கட்டுப்பட்டது ஓகேவா. சோ நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, புலன்கள் சொல்ற அந்த பேச்சுக்கு நம்ம கட்டுன்றவங்களும் ஆயிடுறோம். ஆனா பகவான் கிட்ட அந்த மாதிரி புலன்கள் கிடையாது. அவரிடம் புலன்கள் கிடையாது அப்படின்னா, ஹி ஹஸ் நோ சென்சஸும் கிடையாது. அவங்க என்ன, புலன்களை அதிபதி ஓகேவா, ரிஷிகேஷர் அப்படின்னு பகவான சொல்லுவாங்க. ரிஷிகேஷர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, புலன்களுக்கு அதிபதி, மாஸ்டர் ஆஃப் ஆல் சென்சஸ்னு அர்த்தம் ஓகேவா. அவரே எல்லா உயிர்வாழிகளையும் பராமரிப்பவர். ஏன்னா பகவான் தான் கிரியேட் பண்ணிடுறாங்க. சோ அவங்க என்ன செய்யறாங்க, அவங்கதான் மெயின்டைனும் பண்ணுவாங்க. இருப்பினும் அவர் பற்றற்றவராக உள்ளார் ஓகேவா, டிட்டாச்சா இருக்கிறாங்க. அவங்க வந்து தங்கிட்டேந்து பிரிஞ்சு வந்த அத்தனை பொறிகளுக்கும் அவங்க என்ன செய்யறாங்க, புலன்களை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான செயல்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. பட் அவங்கள்ட்டேந்து அவங்க என்ன, டிட்டாச்சாவே இருக்கிறாங்க. அவர் இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் நிர்குணவாதி சொல்லியிருக்கிறோம் நம்ம. சகுண நிர்குண, நம்ம எல்லாம் சகுணவாதிகள், அவர் என்ன பகவான் என்ன அப்படின்னா நிர்குண. அதே சமயத்தில் ஜட இயற்கையின் எல்லா குணங்களுக்கும் அவரே எஜமானார். அந்த த்ரீ மோட்ஸ் ஆஃப் நேச்சர் யாரால வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகவானாலதான் வந்தது. அவங்க தான் அதை ஃபார்ம் பண்றாங்க, அவங்க தான் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் ஹீஸ் அப்பார்ட் ஃப்ரம் இட். மத்தேயு 13.16 படிக்கிறேன் மத்தேயு. பஹிரந்தச்ச பூதானாம் அசரஞ்சரமேவ ச சூத்ர சூக்ஷ்மத்வாத்தத விஜ்ஞேயம் தூரந்தன் சாந்திகேத கேசததே. ஹரே கிருஷ்ணம். பரமாத்மா எல்லா உயிர்வாழிகளின் உள்ளும் புறமும் உள்ளார் ஓகேவா. உள்ளும் புறமும் உள்ளார் அப்படின்னா என்ன, இது எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்போசிட் ஆப்போசிட் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா இருக்கும் பாருங்க. ஒன்னு உள்ளரையும் இருக்காங்க, இன்னொன்னு வெளியே இருக்காங்க. எஸ், நம்மளோட உடலுக்குள்ள நம்மளோட ஆத்மாவுக்கு பக்கத்துல பரமாத்மாவும் உரையிறாங்க, நம்மளோட வெளியில பகவானாவும் இருக்கிறாங்க. அது எப்படி தோன்றாத அருவமா இருக்குது நமக்கு, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரம்மஜோதி கூட நம்மளால பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு டிஃபெக்டிவ் சென்சஸ் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். நம்மளால அந்த பிரகாசத்தை தாண்டி, ஏன்னா அதுக்கு முன்னாடியே அந்த பௌதி இயற்கைங்கிற இருட்டு நம்மளை சூழ்ந்துகிட்டு இருக்குது ஓகேவா. அந்த மாயாசக்திங்கிற இருட்டு நம்மளை சூழ்ந்துட்டு இருக்குது. அந்த இருட்டை விளக்கிட்டு நம்ம பிரம்மஜோதியை பார்த்தோம்னாலே நமக்கு கண் பூசுது, நம்மளால ரியலைஸ் பண்ண முடியல. அப்புறம் எப்படி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பகவானை நம்மளால உணர முடியும். சோ அவங்க இருக்காங்க, நமக்கு அது தோன்றல ஓகேவா, அது நமக்கு புலப்படல, அந்த ஞானம் நம்ம கிட்ட இல்ல. ஆனா எல்லா உயிர்வாழிகளும் உள்ளும் புறமும் அவர் இருக்கிறார். அப்புறம் அசைவன மற்றும் அசையாதவற்றிலும் அவர் இருக்கிறார். மரத்திலயும் இருக்கிறாங்க, அப்புறம் ஒரு உயிரில்லாத ஜடத்திலயும் இருக்கிறாங்க, நம்மள மாதிரி உயிர்வாழிக்குள்ளயும் இருக்கிறாங்க. அவர் சூட்சமமானவர் என்பதால் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க ஓகேவா, அவ்யக்தமானவங்க. அப்புறம் ஜட புலன்களின் வலிமையால் காண்பதற்கும் அறிவதற்கும் அப்பாற்பட்டவர். சரியா, அவங்களால அவங்கள நம்மளால என்ன செய்ய முடியாது, இந்த ஜட புலன்களை வச்சுட்டு அவங்கள தெரிஞ்சுக்கிறது பாக்குறது அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமா கை கூட வராத ஒரு விஷயம். மிக மிக தொலைவில் இருப்பினும் அவர் அனைவரின் அருகிலும் உள்ளார். அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, பட் அவங்க பக்கத்துல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, ஹீஸ் ஃபார் அவே பட் ஹீஸ் டூ நியர் அப்படின்னு வரும். ஈஷோபனிஷத்துல ஒரு ஸ்லோகா வரும், அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப தூரத்துல இருக்காங்க ஆனா உனக்கு பக்கத்துலயே இருக்கிறாங்க.
அவங்க வந்து எட்டாத தூரத்துல அவங்க இருக்கிறாங்க, ஆனா நம்ம கூப்பிட்ட உடனே அவங்க ஓடி வந்துருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து நடக்கவும் செய்வாங்க, அவங்களால ஓடவும் முடியும் ஒரே சமயத்துல. ஓகேவா? சோ இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டா ஸ்ட்ரைட் ஆப்போசிட் விஷயங்களை வச்சு ஒரு ஸ்லோகா வரும். அந்த மாதிரிதான் பகவானோட குவாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எட்டாத தொலைவில் இருந்தா கூட பக்தன் கூப்பிட்ட குரலுக்கு அவங்களால ஓடி விட முடியும். நம்ம பிரசாதம் சமர்ப்பிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களால வந்து அதை சுவீகரிச்சுக்க முடியும். கண்ணால கூட சுவீகரிச்சுப்பாங்க, அல்லது அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அவங்களோட கையை நீட்டி அவங்களால எடுத்துக்க முடியும். அந்த அளவுக்கு கையையோ காலையோ அவங்களால என்ன பண்ண முடியுமா, எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், நாட் லைக் அவர்ஸ். பட் நமக்கெல்லாம் என்ன, லிமிட்டடா தான் இருக்கும். சரியா? அதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சிடும், நம்மளோட புலன்கள் வேற, அவருடைய புலன்கள்ங்கிறது வேற. பரமாத்மாவின் தன்மை ஏன் முரண்படுகிறது? ஓகேவா? இப்ப நான் சொன்னதுதான் என்ன அப்படின்னா, இந்த பரமாத்மா வந்து அவங்கள்ட்ட பிரிஞ்சு வந்தவங்க தான் ஜீவாத்மானாலும் கூட, ஜீவாத்மா எங்க வந்து சர்வை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரகிருதியில ஜட இயற்கையில வந்து சர்வை பண்றாங்க. ஜட இயற்கை முழுவதையும் எது மறைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, மாயசக்தி மறைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஜட இயற்கையும் படைச்சவங்க அவங்கதான், இந்த மாயாசக்தியும் படைச்சவங்க அவங்கதான், ஜீவாத்மாவையும் கிரியேட் பண்ணி இங்க அனுப்புனது அவங்கதான். ஆனா பகவான் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு வெளியில இருக்கிறாங்க. சோ அவங்களோட சென்சஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, தனித்துவம் வாய்ந்ததா இருக்குது. ஆனா நம்மளோட மனசுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பரமாத்மா நமக்குள்ளேயும் இருக்கிறாங்க, பக்கத்துலயும் இருக்கிறாங்க. அவங்களோட குவாலிட்டியை பெற்றிருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு அவங்களோட எந்த இதுவும் என்ன ஆகல, சமமா ஆகல, முரண்படுது. ஓகேவா? சோ பரமாத்மா அங்க உரையக்கூடிய பரமாத்மாவுக்கும் நம்மளோட மனசுக்குள்ள உரையக்கூடிய பரமாத்மாவுக்கும் ஏன் முரண்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலன்கள் நம்ம தான் அதை புரிஞ்சுக்க, நம்மளோட ரியலைசேஷன் தான் இதுக்கான பதிலா இருக்க முடியும். ஒரு ஜீவாத்மா என்ன நினைக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கூட தானே இருக்கிறாங்க, சோ அவங்களுக்கு நம்மள மாதிரி புலன்கள் தான் இருக்கும்னு. பட் அது கிடையாது. சரியா? இந்த உடல் அப்படிங்கிறது பௌதிக உடல் தானே சொல்றோம், பௌதிக உடலுக்குள்ள இருக்கிற ஆன்மா வந்து கட்டுண்டு இருக்குன்னு தானே சொல்றோம். அப்ப ஆன்மா கூட இருக்கக்கூடிய பரமாத்மாவும் எப்படி இருக்கும், கட்டுண்டு நிலையில தானே இருக்கும். ஆனா ஏன் முரண்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் யாரு, அவரோட விரிவங்கம். ஓகேவா? நம்ம எல்லாம் வந்து அவரோட கருவியா வந்தவங்க. பட் நமக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாங்கிறது யாரு அப்படின்னா, பகவானோட ஸ்ட்ரெயிட் விரிவங்கம். ஓகேவா? சோ அவங்களோட அந்த குவாலிட்டிஸ்ங்கிறது நம்ம கிட்ட இருந்து முரண்படுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க உயர்ந்த சக்தி, நம்ம தாழ்ந்த சக்தியான இன்ஃபீரியர் எனர்ஜியான பௌதிக உலகத்தோட சம்பந்தப்பட்டுட்டோம். அதனால நம்மளோட அந்த ஒரு இது, அது என்ன சொல்றது, நம்மளோட அடையாளம்ங்கிறத நம்ம மறந்துடுறோம். ஓகேவா? நம்ம வந்து உயர்ந்த சக்தி தான், ஆனா தாழ்ந்த சக்தியோட நம்ம பிணைக்கப்பட்டதுனால நம்மளோட அடையாளத்தை நம்ம விட்டுடுறோம். அதனாலதான் முரண்படுறாங்க. 13.18 பிரகாசிக்கும் பொருள்கள் எல்லாவற்றிற்கும் மூலம் அவரே. ஓகேவா? ஏன்னா ஒரு ஒரு சூரியன் அப்படின்னா, இந்த ஜட உலகத்துக்கு ஒரு சூரியன் இருக்கிறாங்க, ஆனா இந்த மாதிரி 1000 கோடி சூரியன்கள் அவங்களோட உடல்ல இருக்கிறாங்க. அவர் ஜடத்தின் இருட்டிற்கு அப்பாற்பட்டவராகவும் தோன்றாதவராகவும் உள்ளார். ஓகேவா? சில நாள் நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இருட்டு, ஒரு அறியாமை, ஒரு இருள் நம்மள சூழ்ந்துக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகவானே வந்து அதுக்கு வெளிச்சம் கொடுக்குற, தீபம் ஏற்ற, ஒரு ஞானமா ஞானம் கொடுக்குற அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. நான் தான் வந்து அந்த பக்தனோட மனசுல அந்த அறியாமை போக்குற தீபத்தை ஏற்றுகிறேன் அப்படின்னு பகவான் சொல்றாங்க. ஓகேவா? சோ அவங்களால என்ன பண்ண முடியும், எங்க இருள் இருந்தாலும் அதை விளக்க முடியும். சரியா? சோ சன் மாதிரி, சன் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியில ஒரு பகுதி இருட்டாக்குது, இன்னொரு பகுதியில வெளிச்சம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமி சுழலுறதுனாலதான். ஆனா சூரியன் எப்பவுமே அதே இடத்துல இருந்து அதே வெளிச்சத்தை தான் தந்துகிட்டு இருக்குது. நம்ம தான் அந்த காலம் நேரம் மாறும் போது, ஏன்னா காலம் மாறிக்கொண்டே இருக்கும்னு சொல்லியிருக்கோமா. சோ அந்த மாதிரி நிலையற்ற காலத்தை அந்த ஆக்கிரமிப்பினால என்ன ஆயிடும் அப்படின்னா, சில நேரம் இருட்டையும் சில நேரம் பகலையும் பாக்குறோம். பட் எப்பவுமே ஒளி தரக்கூடிய இந்த சூரியன்கிறது எப்பவுமே பிரகாசிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி பகவானும் பிரகாசமானவங்க தான். ஓகேவா? அவர் இந்த ஜடத்தின் இருட்டிற்கு அப்பாற்பட்டவராகவும் தோன்றதாகவும் உள்ளார். ஏன்னா அவங்க இருக்கிற இடம் இருப்பிடம்ங்கிறது பிரம்மஜோதிக்கு அந்தண்ட இருக்கிறாங்க. அவரே அறிவாகவும், அறியப்படும் பொருளாகவும், அறிவின் இலக்காகவும் உள்ளார். ஓகேவா? அவங்கதான் ஞானம். அப்புறம் அவங்களதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அறியப்படும் பொருள் யாரு, பகவான் தான். அப்புறம் அறிவின் இலக்கு, நம்ம எங்க போகணும், அவங்கள்ட்டதான், அவங்களோட திருவடிக்கு தான் நம்ம போகணும். சோ அதுதான் வந்து கோல். அவரு தான் எல்லாமாவும் இருக்கிறார். அவர் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் வச்சுள்ளார். அவர் யார் அப்படின்னா, நம்மளோட இதயத்துக்குள்ள வீட்டு இருக்கக்கூடிய பரமாத்மா தான். ஓகேவா? அவங்க உள்ளரையும் இருக்கிறாங்க, அவங்கதான் தோன்றாதவங்களாவும் இருக்கிறாங்க. இந்த இரண்டு பறவைகளையும் கவனியுங்கள், வித்தியாசம் என்ன. இதுல ரெண்டு பறவை உட்காந்துருக்கு பாருங்க. இந்த இதுல ஒரு பறவை, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்குள்ளுக்குள்ள நாராயண ரூபம் இருக்கு பாருங்க. இன்னொரு பறவைகளும் ஒரு உயிர்வாழி இருக்கிறாங்க. இந்த பறவை என்ன பண்ணுது அப்படின்னா, அங்க இருக்க அந்த மரத்துல உட்காந்துருக்கு, அந்த மரத்துல இருக்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்குது. இன்னொன்னு அது சும்மா பாத்துட்டு இருக்குது. செகண்ட் சாப்டர்ல நம்ம பார்த்த அதே அனாலஜி தான்.
நம்ம மனசுக்குள்ள மரம்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த உடல். இந்த உடல்ல வந்து அங்கங்க என்ன இருக்கு அப்படின்னா ஆசைகள், நம்மளோட புலன்களுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவருது. அதே மாதிரி இந்த மரத்துல பழங்கள் இருக்குது. அந்த பழத்தை பார்த்தோன்னா அந்த மரத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய பறவை வந்து அதை விரும்பி சாப்பிடணும்னு விரும்புது. அதுல சாப்பிடுற பறவை எது அப்படின்னா ஜீவாத்மா தான், ஓகேவா? ஏன்னா ஜீவாத்மா என்ன பண்ணிடுறான், புலன்களுக்கு கட்டுப்பட்டுறான், ஓகேவா? சோ அதுக்கு அடிமை ஆகுறதுனால அந்த பழத்தை ருசிச்சு பாக்கணும்னு பாக்குறான். ஆனா அந்த அந்த ருசி பார்க்கணும், அந்த அது என்ன அப்படிங்கறத டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம உட்காந்து சும்மாவே அமைதியை பார்த்துட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா பரமாத்மா. ஏன்னா அவங்க புலன்களுக்கு அப்பாற்பட்டவங்க, புலன்களுக்கு அதிபதி அவங்க, ரிஷிகேஷ் அவங்க. அதனால உங்களால அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அது டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா உயிர் வழியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. யாரு? அந்த ஜீவாத்மா இருக்குல்ல, அந்த ஆத்மாவை அவங்க எப்பவுமே சாட்சியா இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. எப்பயாவது அந்த புலன்களை விட்டு அது வெளியில வரும்போது அதை தன்னை பொண்ணுக்கு பார்க்க வச்சு, உன்னுடைய உண்மை நிலை இது, நீ அறிய வேண்டிய பொருள் இது அப்படிங்கிற ஞானத்தை அதுக்கு கொடுத்து அதை தன்னுடைய திருவடிக்கு அழைச்சிட்டு போவாங்க. மத்தஜி 13.19. इति क्षेत्रं तदा ज्ञानं ज्ञेयं श्रोतं समासतः मद्भक्तये तद्विज्ञानम् अद्भावो भावायोपपद्यते मद्भक्तये तद्विज्ञानम् अद्भावोयोपपद्यते. இவ்வாறாக செயல்களின் களம் உடல் அல்லது க்ஷேத்திரம், அப்புறம் அறிவு ஞானம், அப்புறம் அறியப்படும் பொருள் ஞேயம் ஆகியவை சுருக்கமாக என்னால் விவரிக்கப்பட்டன. எனது பக்தர்கள் மட்டுமே இவற்றை முழுமையாக புரிந்து கொண்டு எனது இயற்கையை அடைய முடியும், ஓகேவா? பகவானோட அந்த ஆன்மீக இயற்கை, ஓகேவா, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இருக்குல்ல, அந்த ஆன்மீக இயற்கையை இந்த பௌதிக இயற்கையை விட்டுட்டு நம்ம போகணும் அப்படின்னா நமக்கு இந்த 5 க்வெஸ்சனுக்கு பதில் தெரிஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த ஞானத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த உணர்வு இருந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்க பகவான் கிட்ட எலிவேட் ஆயிடுவாங்க. 20. प्रकृतिं पुरुषं चैव विद्यानादि उपावपि विकारं च गुणं चैव विद्धि प्रकृति संभवान. हरे कृष्ण. ஜட இயற்கையும் உயிர்வாழிகளும் ஆரம்பமற்றவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், ஓகேவா? அது ரெண்டுத்துக்கும் என்ன அப்படின்னு கிடையாது, ஸ்டார்டிங் பாயிண்டே கிடையாது. அவர்களது மாற்றங்களும் ஜடத்தின் குணங்களும் ஜட இயற்கையின் உற்பத்தி பொருட்களே. ஆனா அந்த உயிர்வாழிகள் என்ன செய்யும், ஜட இயற்கை என்ன செய்யும், மாறிக்கிட்டே இருக்கும், ஓகேவா? சோ எப்படி மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குணத்துக்கு தகுந்த மாதிரி மாறும், ஓகேவா? ஜடத்தின் குணங்கள் வந்து அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னு இங்க பாத்தீங்கன்னா 84 லட்சம் ஸ்பீஷிஸ் சொன்னோம்ல, நீர்வாழ்வனால ஆரம்பிச்சு மனிதன் வரைக்கும் அது என்னென்ன பிறவி வேணாலும் எடுக்க முடியும். எப்ப எடுக்கும் அப்படின்னா அது தன்னுடைய கர்மாக்கு தகுந்த மாதிரி, அவனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி, இந்த ஆன்மாவோட தகுதிக்கு தகுந்த மாதிரி அது உடலை எடுக்குது, ஓகேவா? சோ இந்த பௌதிக இயற்கையை கண்ட்ரோல் பண்ணணும், இந்த மெட்டீரியல் நேச்சரா நான் தான் ஆளணும், ராஜாவா இருக்கணும் அப்படிங்கிற நினப்புக்கு தகுந்த மாதிரி தன்னோட தகுதி என்னவோ அதையும் பொறுத்து ஒரு உடலை எடுத்து வரான் ஒரு ஆத்மா, ஓகேவா? அந்த ஆத்மா அந்த உடல்ல இருந்து செய்ய வேண்டிய செயல்களை செஞ்சுட்டு மறுபடியும் அதை என்ன அழியுது, ஓகேவா? மறுபடியும் இன்னொரு பிறவி எடுக்குது. இந்த மாதிரிதான் இந்த 84 லட்சம் ஸ்பீஷிஸ்குள்ளயும் அந்த ஆத்மா என்ன மாறி 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 இது சர்வே ஆயிட்டு இருக்குது. சோ இதுதான் என்ன அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும். எது? உடல் தான் மாறுது. எது மாறவே இல்லை? அந்த ஆத்மா மாறவே இல்லை. அந்த ஆத்மா மாறாததுக்கு காரணம் அது இந்த உடலோட சம்பந்தப்படல, சரியா? சோ ஜடத்தின் குணங்களும் ஜட இயற்கையின் உற்பத்தி பொருட்களே. இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், 24 எலிமெண்ட்ஸ்ல பார்த்ததுதான் இந்த குணங்கள், அப்புறம் அதோட மாற்றங்கள் எல்லாத்தையும் சேம் இங்க ரிப்பீட் ஆகுது. 84 லட்சம் உயிரினங்களுக்கு வழிவகுக்கும் சங்கத்தின் பண்பு என்ன? ஜட இயற்கை தான், ஓகேவா? அந்த பண்பு என்ன அப்படின்னா இந்த ஜட இயற்கை, ஜட இயற்கை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கான்ஸ்டன்டா ஒரே மாதிரியே இருந்துகிட்டே இருந்துட்டு எதை மட்டும் மாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலம் மட்டும் மாறிக்கிட்டு இருக்கு. இது நித்தியமானதுதான், பட் காலத்துக்கு தகுந்த மாதிரி, நேற்று நடந்தது இன்னைக்கு நடக்காது, ஓகேவா? அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகுது, ஒரு ஒரு ஆத்மாவும் ஒரு ஒரு உடல் எடுத்துட்டு அதோடைய கர்மங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. சோ அந்த சங்கத்தின் பண்பு என்ன அப்படின்னா ஜட இயற்கைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது அதோட பண்பு. 13.21. காரியக்காரண கர்த்தே ஹேது பிரகிருதி ருச்சதே புருஷ சுக துக்கானாம் போக்ருத்வே ஹேது ருச்சதே. ஹரே கிருஷ்ணா. எல்லா செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் இயற்கையே காரணமாக கூறப்படுகிறது. எஸ், நம்ம இயற்கையில, நம்ம இந்த ஜட இயற்கையில நம்ம ஏதாவது பார்த்து ஆசைப்பட்டோம் அப்படின்னாதான் ஒரு செயல்ங்கிறது நடக்குது. அந்த செயலுக்கு தகுந்த விளைவுகள் தான் அது அவுட்கமா கிடைக்கும், ஓகேவா? சோ எது அப்ப காரணம், எது காஸ் அப்படின்னு பாத்தீங்க
இவ்வுலகின் பல்வேறு இன்ப துன்பங்களுக்கு உயிர்வாழி ஏன் காரணமா போறாங்க, அந்த ஒரு ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்குது அல்லது ஒரு கஷ்டம் வருது, ஓகேவா, ஒரு துக்கம் வருது, ஒரு சந்தோஷம் வருது, இது மாறி மாறி நடந்துட்டு இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க சென்சரி ஆப்ஜெக்ட்ஸுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறதுனால, ஓகேவா. சோ அதனால அவங்களோட பிறப்பு இறப்பு என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க செய்யக்கூடிய செயல்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க அடுத்த உடலை வாய்ஸ் வரலிங் ஜி. புருஷ பிரகிருதி ஸ்தோபி புங்க்தே பிரகிருதி ஜான் குணான் காரணங்குண சங்கோசிய சதசத்யோனி ஜன்மசோ. ஹரே கிருஷ்ணா. இவ்வாறாக ஜட இயற்கையில் உள்ள உயிர்வாழி இயற்கையின் முக்குணங்களை அனுபவித்துக் கொண்டு, ஓகேவா, அந்த த்ரீ மோட்ஸ் ஆஃப் நேச்சர் தான் அவனை கண்ட்ரோல் பண்ணுது ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம சொல்றோம். அதனாலதான் அந்த தீமையோ அல்லது நன்மையோ அவங்களுக்கு கிடைக்கப்பெறுது, ஓகேவா. அந்த மோட்ஸ் ஆஃப் நேச்சர் கண்ட்ரோல் பண்றதுனால நம்ம அறியாமையில விழறோம். அதனாலதான் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அந்த மாதிரி மோசமான செயல்களா போகுது, அதோட விளைவுகள் அனுபவிக்கிறோம். அது பாவ விளைவுகளோ புண்ணிய விளைவுகளோ அதை அனுபவிக்கிறோம். சோ வாழ்வின் வழிகளை பின்பற்றுகின்றான். இதுதான் ஒரு வாழ்க்கையை நம்ம வழி நடத்தணும் அப்படின்னா, அந்த மோட்ஸ் ஆஃப் நேச்சருக்கு கண்ட்ரோல் ஆகி அது வழி நடத்துற மாதிரி அதோட செயல்களை செஞ்சுக்கிட்டு போனோம்னா தான் நம்மளோட வாழ்க்கை வாழ முடியுது. இவை ஜட இயற்கையின் தொடர்பினால் ஏற்படுபவை, ஓகேவா. இந்த தொடர்பை நம்மளால என்ன செய்ய முடியும், நிச்சயமா விட்டுட முடியும். இவ்வாறு பல்வேறு இனங்களில் அவன் நன்மை தீமைகளை சந்திக்கிறான். எல்லா இடத்துலயுமே என்ன இருக்கு பாருங்க, இங்க இந்த இதுல பாத்தீங்க, இந்த இமேஜ்ல அப்படி பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஜீவாத்மாவா இருக்கக்கூடிய நீர் வாழ்வன, நில வாழ்வன, அப்புறம் பரப்பன, ஊர்வன, இந்த மாதிரி ஒரு ஒரு எந்த மாதிரியான உடலை எடுத்தாலும் கூட அவனால என்ன செய்ய முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்பம் துன்பம் ரெண்டுத்தையும் அனுபவிக்க முடியுது. ஏன் அப்படின்னா, அவனோட செயல்கள் ஜட செயல்கள், ஜட செயல்களுக்கு அப்பாற்பட்ட செயல்கள் அவன் செய்யாத வரைக்கும் அவனுக்கு இந்த இன்பம் துன்பம் அப்படிங்கிற அந்த பலனை அவன் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்பான். ஹரே கிருஷ்ணா. பரமாத்மா செய்யும் இரண்டு விஷயங்கள் என்ன, ஓகேவா, இதை பார்ப்போம். பரமாத்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒன்னு கிரியேட் பண்றாங்க, இன்னொன்னு மெயின்டைன் பண்றாங்க, மெயின்டைன் பண்ணி கண்ட்ரோல் பண்றாங்க. அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். மத்தஜி 13.23. உபதிஷ்டானுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரஹ பரமாத்மேதி சாப்யுக்தோ தேகேஸ்மின் புருஷ பரஹ. இவ்வுடலில் மற்றொருவரும் இருக்கின்றார், ஓகேவா. இந்த உடல்ல நம்ம இது வரைக்கும் சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, களம், அப்புறம் களத்தை அறிபவர்ல சேத்திரங்கன்னு நம்ம ஆத்மாவை சொல்லியாச்சு. அடுத்தது ஞானம் பார்த்தோம், அடுத்தது ஞேய பார்த்தோம், ஓகேவா. ஆனா மற்றொருவர் இருக்கிறார், அந்த சேத்திரங்க இன்னொருத்தவர் இருக்கிறாங்க. யாரு அப்படின்னா, அவர் தெய்வீக அனுபவிப்பாளர், ஓகேவா. அவங்கதான் வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவங்க அவங்கதான். ஏன்னா எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணவங்க அவங்கதான். அவரே இறைவன், பரம உரிமையாளர், ஓகேவா. அவங்கதான் சோல் ப்ரொப்ரைட்டர். மேற்பார்வையிட்டு அனுமதி வழங்குபவரும் பரமாத்மா என்று அறியப்படுபவரும் அவரே, ஓகேவா. சோ அங்க இருக்கக்கூடிய பகவான் பரமாத்மா சுரூபத்துல நம்மளோட மனசுல வந்து உரையிறாங்க. அதான் சிம்பிளா சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியில இருக்கக்கூடிய பகவானும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இங்க வந்து பரமாத்மாவா நம்மளோட மனசுக்குள்ள உரையிறாங்க. அவங்க இன்னொரு க்ஷேத்ரஜ்ஞ ஜீவாத்மா மாதிரி க்ஷேத்ரஜ்ஞ. 13.24 மதஜ். ஏவம் வேத்தி புருஷம் பிரகிருதிஸ்ச குணை சகஹ சர்வதா வர்த்தமானோபி நசபூயோபி ஜாயதே. ஹரே கிருஷ்ணா. உயிர்வாழி குணங்களுடனான இவற்றின் உறவு ஆகியவை ஜட இயற்கை பற்றிய இந்த தத்துவத்தை புரிந்து கொள்பவன் நிச்சயமாக முக்தி அடைகின்றான், ஓகேவா. சோ அந்த ஒரு லிவிங் என்டிட்டியா இருக்கிறவன் எப்ப முக்தி அடைவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஞானத்தையும் அறியப்படும் பொருள் என்ன அப்படின்னு அந்த ஞேயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, நிச்சயமா அவங்களுக்கு முக்தி கிடைச்சிரும். அவனுக்கு தற்போதைய நிலை எவ்வாறு இருந்தாலும் சரி, அவன் மீண்டும் இங்கே பிறவி எடுக்க போவதில்லை. அவனுக்கு மறுஜென்மம் இங்கே அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அந்த பூரணமான உணர்வு அவனுக்கு வந்துருச்சு, அந்த புரிதல் உணர்வு வந்துருச்சு, ஓகேவா. சோ களத்தை தெரிஞ்சுக்கிட்டாச்சு, அந்த களத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஞானம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது அதனால அந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அறியப்படும் பொருள் என்ன அப்படின்னு பகவான் தெரிஞ்சிருச்சு. நம்ம கூட ஒரே கூடையவங்க அந்த பகவான் தான் நம்மளோட வந்து பரமாத்மாவா இருந்து நமக்கு சாட்சியா இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம வழி தவறணும் அப்படின்னா நம்மள என்ன செய்யறாங்க, அவங்கதான் நம்மள கண்ட்ரோல் பண்றாங்க, நம்மள வந்து சூப்பர்வைஸ் பண்றதும் அவங்கதான், ஓகேவா. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அவங்க எங்க போவாங்க, மறுஜென்மா இல்ல மீண்டும் பிறவி எடுக்காம முக்தி நிலைக்கு அவங்க போயிடுவாங்க. பகவான் இந்த இடத்துல வந்து ப்ராமிஸ் கொடுக்கறாங்க. 13.25 மதஜ். எஸ் மதஜ். தியானேனாத்மனி பஷ்யந்தி கேசிதாத்மனமாத்மனா அன்யே சாங்கேன யோகேன கர்ம யோகேன ஜாபரே. ஹரே கிருஷ்ணா. விஷயங்கள் இருக்கு பாருங்க இங்க. ஹரே கிருஷ்ணா.
சாங்கிய யோகேன கர்ம யோகேனஹரம் அர்த்தம் ஆத்மானம் ஆத்மனாக தங்களுக்குள் இருக்கும் பரமாத்மாவினை, அதாவது ஆத்மாக்குள்ளேயே உறைஞ்சிட்டு இருக்கக்கூடிய பரமாத்மா இருக்குல்ல, அவங்கள வந்து மூணு விதத்துல நம்ம அடையலாம். சிலர் தியானத்தினால் அடைவாங்க, சிலர் ஞானத்தை வளர்ப்பதனால் அடைவாங்க, வேறு சிலர் பலனை எதிர்பார்த்து செயல்படுவதனால் காண்கின்றனர். அதாவது பகவானை ரியலைஸ் பண்றதுக்கு மூணு விதமான வழிகள் இருக்குது. ஒண்ணு தியான யோகம், தியான பயிற்சி பண்றது மூலமா பகவான நமக்குள்ளே இன்னொரு ஒரு பரமாத்மா ரூபத்தில் பகவான் வந்து உரையிறாங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சிலர் ஞானத்தை வளர்ப்பதால், இப்ப இது வரைக்கும் சொல்லப்பட்டது இல்ல ஓகேவா, யார் யாரெல்லாம் பக்தி, யாரெல்லாம் வந்து அறியாம ஞானத்தை உடையவங்க அப்படின்னு பகவான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஞானம் கிடைச்சிரும். அந்த ஞானத்தை விருத்தி பண்ணிக்கிறது மூலமா அதை பை பிராக்டிஸ் நம்மளால என்ன செய்ய முடியும், விருத்தி பண்ணிக்க முடியும், அதை வழிமுறைப்படுத்த முடியும் நம்மளோட வாழ்க்கையில. சோ அந்த ஞானம் தெரிஞ்சது அப்படின்னாலே நமக்கு வந்து பகவான புரிஞ்சிடும். வேறு சிலர் பலனை எதிர்பாராத, பலனை எதிர்பாராதன்னா என்ன அர்த்தம், ஃப்ரூட்டி ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தான் கைவிடுறது ஓகேவா. இந்த மூணு விஷயங்கள்ல பகவான நம்மளால என்ன செய்ய முடியும், அடைய முடியும் அல்லது காண முடியும். 13.26 ஓகே. அன்யே அன்யே த்வேவ மஜானந்த ஸ்ருத்வானேப்ய உபாசதே தேபி சாதி தரந்தேவ மிருத்யும் ஸ்ருதி பராயணாஹ. வேறு சிலர் ஆன்மீக ஞானத்தில் ஆழ்ந்த அனுபவம் இல்லாத போதிலும் ஓகேவா, ஆன்மீக ஞானம்ங்கிறது எல்லாருக்கும் அடைய பெறணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்காது. பிறரிடமிருந்து முழு முதற் கடவுளை பற்றி கேட்டதன் அடிப்படையில் அவரை வழிபட தொடங்குகின்றனர் ஓகேவா. பிறர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேற டிவோட்டிஸ்ட இருந்தோ அல்லது ஆச்சாரியா கிட்ட இருந்தோ, குரு கிட்ட இருந்தோ, அதிகாரியிலிருந்து கேட்பதற்கான தங்களது இயல்பின் காரணத்தால் அவர்களும் பிறப்பு இறப்பின் வழியினை கடந்து செல்கின்றனர். ஒரு ஆத்தன்டிகேட்டட் ஆச்சாரியா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து குரு சீட பரம்பரையில வழிமாறாம வந்துகிட்டு இருக்கவங்களா இருந்தாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஃபேக்ட்ஸா இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிறது மூலமா பகவானை பத்தின ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தை விருத்தி பண்ணிக்கிட்டு அவங்க பக்தி தொண்டு பண்ணினாங்க அப்படின்னா அவங்களும் என்ன செய்வாங்க, இந்த பர்த் அண்ட் டெத் அப்படிங்கிற இந்த பாத்துல இருந்து அவங்களும் வெளிப்பட்டுருவாங்க, அவங்களும் பகவானை அடைஞ்சிருவாங்க, முக்தி அடைவாங்க. 13.27 மெசேஜ். யாவ சஞ்சாயதே கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் சேத்ர சேத்ரஜ்ஞ சம்யோகா தத் வித்யே பரதர்ஷமா. ஹரே கிருஷ்ணா. பாரதர்களின் தலைவனே, அசைவன அசையாதவை என எதையெல்லாம் நீ காண்கின்றாயோ ஓகேவா, நம்ம பார்க்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அவையெல்லாம் செயலின் களமும் களத்தை அறிபவனும் இணைந்த கலவையே ஆகும் ஓகேவா. எந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ, எந்த விஷயங்கள் நம்ம பாக்குறோமோ, அது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செயல்களின் களம், ஒரு உடல் மற்றும் உடலை அறிபவன், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது என்ன, ஒரு ஆத்மா ஓகேவா. சோ நம்ம பார்க்கக்கூடியது எல்லாத்துலயும் ஒரு ஆத்மா இருக்குன்னு அர்த்தம் சரியா, அதுதான் விஷயம். நம்ம எதை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்துக்குள்ளேயும் என்ன உரையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்மா தான் உரையுது. அந்த அந்த உடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் க்ஷேத்திரம், அந்த செயல்களை செய்யுது. அப்புறம் அதை அது என்னென்ன செயல்களை செய்யுதுங்கிற அந்த ஞானத்தை உடையவன் தான் யாரு அப்படின்னா ஆத்மா. சோ அது இரண்டும் இணைந்த கலவையே ஆகும் அப்படின்னு பகவான் இந்த இடத்துல திருப்பி அர்ஜுனனுக்கு அந்த இடத்துல என்ஷூர் பண்றாங்க. 13.28 சமம் சர்வேசு பூதேசு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஸ்யத்வம் வினஸ்யந்தம் யபஸ்யதிஷ பஷ்யதி. எல்லா உடல்களிலும் ஜீவாத்மாவுடன் இணைந்து பரமாத்மாவை காண்பவனும் அழியக்கூடிய உடலில் இருக்கும் ஆத்மாவும் பரமாத்மாவும் அழிய விடுவதில்லை என்பதை புரிந்து கொள்பவனுமே உண்மையை காண்பனாகான். உண்மை யார் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா ஞானமுடையவங்க தான் உண்மையை கண்டுபிடிப்பாங்க. அவங்களாலதான் என்ன செய்ய முடியும், இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்கள்லயும் அசைவன அசையாதவன ஜடப்பொருள் எல்லாத்துலயும் யார் இருக்கா அப்படின்னா பரமாத்மா இருக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா உடலிலும் இருக்கும் ஆத்மாவும் பரமாத்மாவும் அழிவடைகிறதும் கிடையாது. இப்ப இந்த இடத்துல ஒரு பேர்டோட உடல்ல ஒரு ஆத்மா இருந்தது அப்படின்னா அந்த உடல் தான் அழியும், அந்த பறவை தான் அழியும், ஆனா அந்த ஆத்மா அடுத்த ஜென்மால வேற ஒரு உடல் எடுத்துக்கிட்டு அது மறுபடியும் பிறப்பெடுக்கும் ஓகேவா. சோ அப்படிங்கறத யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் வந்து உண்மையை காண்பவர், அவங்களுக்கு தான் வந்து பரமாத்மா ஸ்வயம் தெரிவாங்க ஓகேவா. அந்த மாதிரி இருக்கவங்க தான் யாரு, பண்டிதாக சமதர்ஷனாக எல்லாருடைய மனசுக்குள்ளயும் யாரு இருக்கிறாங்க அப்படின்னு பகவான் உரையிறாங்க அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறவன் தான் பண்டிதன், அவன் தான் வந்து ஞானம் பெற்றவன். 13.29 பரமாத்மா எல்லா இடங்களிலும் எல்லா உயிர் வாழிலும் சமமாக விட்டிருப்பதை காண்பவன். எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கிறாங்கன்னு யார் பாக்குறாங்களோ தனது மனதால் தன்னை இழிவுபடுத்திக் கொள்வதில்லை. அவங்க தன்னையும் அவங்க டிகிரேட் பண்ணிக்க மாட்டாங்க, மத்தவங்களையும் அவங்க பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவ்வாறு அவன் தெய்வீக இலக்கை அணுகிறான். இப்ப நம்ம நம்மளே நம்மள வந்து சில பேர் என்ன பண்ணிப்பாங்க, தன்னைத்தானே வந்து வதச்சிப்பாங்க ஓகேவா, தன்னைத்தானே துன்புறுத்திப்பாங்க.
யார் அந்த மாதிரி செஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னா, தனக்குள்ள பகவான் உரையிறாங்க அப்படிங்கறது உண்மை தெரிஞ்சவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அந்த மாதிரி இழிவான செயல்களை செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, பரமாத்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம கோவில்ல இருக்க விக்கிரகத்துக்கு நம்ம என்ன மாதிரி அர்ச்சனை பண்ணுவோம், என்ன மாதிரி அவங்களை வழிபாடு பண்ணுவோமோ அதே மாதிரி நம்மளோட உடலே கோவில், உடலுக்குள்ள உரை பண்ற பகவான் தான் வந்து அந்த பரமாத்மா தான் பகவான்ங்கிற நிலையில வச்சு மனசுக்குள்ள இருக்கிற பகவானை எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, அர்ச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அப்படி அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா தெய்வீக இலக்கை அணுகுவாங்க. இந்த உடல்ங்கிறது ஒரு கருவி. இந்த கருவி மூலமா நம்ம என்ன செய்யணும், பகவானுக்கான பக்தி தொண்டு செய்யறதுக்கு தான் இந்த உடல்ங்கிற கருவியை கொடுத்துருக்காங்க. இது ஒரு இயந்திரம், இந்த இயந்திரத்தை நம்ம பக்தி தொண்டு பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஞானம் கிடைக்கணும். எவனொருவன் ஜட இயற்கையினால் படைக்கப்பட்ட உடலே எல்லா செயல்களையும் செய்கின்றது. ஓகேவா? இந்த உடல் தானே செயல்களை செய்யுது. ஏன் அப்படின்னா இதுக்குதான் வந்து கர்மேந்திரியங்கள் இருக்கு, ஞானேந்திரியங்கள் இருக்கு, மொத்தம் 10 புலன்கள் இருக்குன்னு சொன்னோமா. சோ அந்த 10 புலன்களை வச்சுட்டு இந்த உடல் தான் எல்லாத்தையும் செய்யுது. மனமும் புத்தியும் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த புலன்கள் 10 செய்யுது. ஆத்மா என்ன பண்ணல, எதுவுமே டைரக்ட் பண்ணல, ஆத்மா சும்மா எல்லாத்தையும் அப்படியே கவனிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா அது உயிரற்ற உடல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆத்மா அந்த உடலை விட்டு வெளில போயிடும். ஓகேவா? ஆனா அந்த ஆத்மா உள்ளர இருந்துகிட்டு தான் இந்த உடலை வந்து இயக்கிக்கிட்டு இருக்குது. ஆனா அந்த செயல்களை செய்யறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கர்மேந்திரியங்கள் அப்புறம் ஞானேந்திரியங்கள் தான். இந்த விஷயங்களை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவனே பரமாத்மாவையும் காண்கிறான். ஓகேவா? அவனுக்கு தான் என்ன தெரியும் அப்படின்னா தன்னோட உள்ளர உறைஞ்சிட்டு இருக்கிறது பகவான் பரமாத்மா அப்படிங்கிற உண்மை அவனுக்கு புலப்படும். இந்த அறிக்கையை நீங்கள் எவ்வாறு விளக்குகிறீர்கள், ஆத்மா எதையும் செய்வதோ பந்தப்படுவதோ இல்லை. ஓகேவா? சோஃபார் நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயங்கள் தான், ஆத்மாவுக்குன்னு தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட ஆசை எதுவும் கிடையாது. ஆத்மா என்ன செய்யாது, நித்தியமானது. அது இந்த உடலை ஏற்றிருக்கும் போது அந்த உடலுக்கு ஒரு உணர்வை கொடுக்குது. ஆத்மாங்கிறது என்ன அப்படின்னா ஒரு உணர்வு. ஓகேவா? அந்த ஆத்மா இல்லை அப்படின்னா அந்த உடல் வந்து எந்த காரியங்களும் என்ன பண்ண முடியாது, தன்னை தன்னிச்சையா செய்ய முடியாது. எல்லாத்தையும் செய்யக்கூடிய அந்த கருவிகள் எல்லாம் எதுல அடங்கி இருக்கு அப்படின்னா அந்த களத்துலதான் இருக்குது, அந்த உடல்ல தான் இருக்குது. ஆனாலும் உணர்வு இல்லை அப்படின்னா அந்த உடலை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த விஷயம்தான் நமக்கு இந்த இடத்துல புரியணும். ஆனா ஆத்மா எதையும் செய்யறது கிடையாது, ஆனா இருக்கிறதுனாலதான் அந்த உணர்வு கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஆனா அது பந்தப்படுவதும் இல்லை. மத்தஜி 13.33 யதா சர்வகதம் சௌக்ஷ்மியாத் ஆகாசம் நோபலிப்யதே சர்வத்ர வஸ்திதோ தேஹே ததாத்மா நோபலிப்யதே. எங்கும் நிறைந்திருந்தாலும் தனது நுண்ணிய இருக்கையினால் ஆகாயம் எதனுடனும் கலக்காமல் இருக்கின்றது. ஆகாயம் பறந்து விரிஞ்சு இருக்குது, எங்கேயும் தன்னோட அந்த சர்ஃபேஸை வந்து பரப்பிட்டு இருக்கு, ஆனாலும் அது எதோடையும் கலக்கல. ஓகேவா? பாக்குறதுக்கு நமக்கு தொடுவான மாதிரி இருந்தாலும் கூட அது அந்த கடல் சர்ஃபேஸ் அது தொட்டதே கிடையாது இன்னைக்கு. அது போல பிரம்மனின் பார்வையில் நிலை பெற்றுள்ள ஆத்மா உடலில் அமைந்திருந்தாலும் உடலுடன் கலப்பதில்லை. ஏன் அப்படின்னா பரமாத்மா தான் அந்த ஆத்மாவை எப்பவுமே சாட்சியா இருந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. சோ அந்த ஆத்மா என்ன செய்யல, இந்த உடலை இந்த செயலை செய்ய இந்த செயலை செய்யாதான் தூண்டுறது கிடையாது, உடலுடன் அது கலப்பதே இல்லை. உடலுக்கு உணர்வு மட்டும்தான் ஊட்டுதோ தவிர உடல் செய்யக்கூடிய எந்த செயல்களையும் அது பந்தப்படுறது கிடையாது, உடலை வந்து இந்த செய்ய அப்படின்னு நிர்பந்தப்படுத்துறதும் கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த ஆத்மா ஃபுல்லி கண்ட்ரோல்டு பை பகவான், பரமாத்மாவால அது கண்ட்ரோல் பண்ணப்படுது. உடல் எதால கண்ட்ரோல் பண்ணப்படுது அப்படின்னா மாயால. ஓகேவா? சோ மாயைக்கு நம்ம உடல் கட்டுப்பட்டுடுச்சு, உடலுக்குள்ள இருக்கிற ஒரு ஆத்மா வந்து பகவானுக்கு கட்டுப்பட்டு இருக்குது. ஓகேவா? சோ ஒரு ஒரு உயிர் வாழிக்குள்ள இருக்கிற ரெண்டு வந்து ஒன்னு சுப்பீரியர் எனர்ஜியாவும் இன்னொன்னு இன்ஃபீரியர் எனர்ஜியாவும் ஆக்ட் பண்ணுது பாருங்க. 34 மாதாஜி. பரதனின் மைந்தனே, ஒரே ஒரு சூரியன் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பிரகாசமாக்குவதை போல. ஓகேவா? ஒரு சூரியன் தான் இந்த பிரபஞ்சம் பூரா என்ன ஆயிருது அப்படின்னா நமக்கு வெளிச்சம் கிடைச்சிருது. உடலில் இருக்கும் ஆத்மா தனது உணர்வினால் உடல் முழுவதையும் பிரகாசப்படுத்துகிறான். ஓகேவா? அந்த ஆத்மா, அந்த ஆத்மாவோட சைஸ் என்ன நம்ம பார்த்திருக்கிறோம், ஒரு முடியோட 10,000ல ஒரு பார்ட் தான். ஓகேவா? ஒரே ஒரு முடி, அந்த ஹேர் டிப்பு, அதோட 10,000ல ஒரு பார்ட் தான் அந்த ஆத்மாவோட சைஸ். அப்ப அது கண்ணுக்கும் தெரியாது மைக்ரோஸ்கோப்புக்கும் தெரியாது. அப்படி ஒரு சைஸ் உள்ள ஒரு விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா
இந்த உடலை ஃபுல்லாவே ஒரு உணர்வை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அது இல்லை அப்படின்னா அந்த நம்ம கார்ப்ஸ்ன்னு சொல்லிடுவோம் ஓகேவா. அது இருந்ததுன்னா தான் நம்ம உயிர் வாழி, அது இல்லை அப்படின்னா உயிரற்ற உடல் ஆயிடுவோம். அப்ப அந்த உணர்வை மட்டும்தான் அதால கொடுக்க முடியுதே தவிர இந்த உடலை என்ன பண்ண முடியாது, அதால ஆக்கிரமிக்க முடியாது ஓகேவா. அப்ப உடலை எது கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அந்த சென்சஸ் மட்டும்தான், ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் இதுதான் வந்து அந்த உடலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் மாயைக்கு கட்டுப்பட்டதுனால இந்த உடல் என்ன பண்ணுது, அந்த பௌதிக சம்பந்தமான செயல்களை செஞ்சுட்டு இருக்கு. உடலுங்கிறது சும்மா இருக்க முடியாது, ஒண்ணு பௌதிக செயல்களை செய்யணும் இல்ல ஆன்மீக செயல்களை செய்யணும். எப்ப அது புலன்களுக்கு கட்டுப்படுச்சோ அது பௌதிக செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்குது மாயைக்கு கட்டுப்பட்டு. எப்ப அதுக்கு புத்தி மாறுதோ ஆன்மா சொல்படி அது கேக்குதோ, எப்ப நம்ம பரமாத்மான்னு ஒண்ணு இருக்காங்க உள்ளர, அப்புறம் பகவான் இருக்கிறாங்க, அந்த பரமகதிக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற எண்ணம் வருதோ, அப்ப என்ன பண்ணுவோம், அந்த புலன்கள் எல்லாத்தையும் மாத்தி நம்ம இந்த பௌதிக செயல்கள் செய்யறதுக்கு பதிலாக ஆன்மீக செயல்களுக்கு மாத்திப்போம் ஓகேவா. சோ இது என்ன அனாலஜி பாத்துக்கோங்க, ஒரு சூரியன் எப்படி பிரகாசப்படுத்துதோ அந்த உலகம் பூரா, அதே மாதிரியே உடலுக்குள்ள கண்ணுக்கே தெரியாம இருக்கக்கூடிய அந்த சிறு பொறியா இருக்கக்கூடிய அந்த ஆத்மா தான் உணர்வை கொடுக்குது இந்த உடலுக்கு ஓகேவா. சோ அந்த இயற்கையும் அனுபவிப்பனும் உணர்வும்னு வந்தது பாத்தீங்களா, அந்த உணர்வு இந்த ஆத்மா. 13.35 மெத்தட்ஸ். எஸ் மெத்தட்ஸ். क्षेत्र क्षेत्रज्ञयोर् एवम् अन्तरं ज्ञान चक्षुषा भूत प्रकृति मोक्षं च ये विदुर्यान्ति ते परम् ओम तस्य तिदि श्रीमद् भगवत गीतासु उपनिषत्सु ब्रह्म विद्यायां योगशास्त्रे श्री कृष्णार्जुन संवादे क्षेत्र क्षेत्रज्ञ विभाग योगो नाम त्रयोदशोऽध्यायः हरिः ओम तस्सत् हरिकृष्णम. உடலுக்கும் உடலின் உரிமையாளனுக்கும் இடையிலான இந்த வேறுபாட்டை ஞான கண்களை கொண்டு அறிந்து ஓகேவா. அப்ப நமக்கு என்ன இந்த லிமிட்டட் சென்சஸ் உள்ள கண்கள்லாம் அதுக்கு உபயோகப்படாது ஓகேவா. ஏன்னா இதெல்லாம் டிஃபெக்டிவ் சென்சஸ், இதால நம்மளால என்ன செய்ய முடியாது, பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிற ஞானம் நமக்கு வராது. உடலுக்கும் உடலின் உரிமையாளனுக்கும் இடையிலான இந்த வேறுபாடு, இடையிலான இந்த வேறுபாடு என்ன, இந்த ஆத்மான்னு நடுவில் ஒண்ணு இருக்கு ஓகேவா. இந்த இத ஞான கண்களை கொண்டு அறிந்து ஜட இயற்கையின் பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதற்கான வழிமுறையையும் புரிந்து கொண்டவர்கள் பரம இலக்கினை அடைகின்றனர் ஓகேவா. அப்ப நம்ம என்ன ஆயிடுவோம் அப்படின்னா, நிச்சயமா முக்தி பெறணுங்கிற அந்த எண்ணம், அந்த ஞானம் நமக்கு வந்துடும். ஏன்னா நேயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், இறுதி இலக்கு என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். சோ பகவானை பத்தி என்ன ஆரம்பிப்போம், இந்த ஞானத்தை விருத்தி பண்றது மூலமா நம்ம இப்ப பக்தி யோகத்துல போகிறோம் ஓகேவா. பக்தி பண்றோம், பகவானை அடையிறோம். இதுதான் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஞானத்தை விருத்தி செஞ்சுக்கிறது மூலமா பக்தன் ஆகிறது, பக்தி தோண்டு பண்றது மூலமா நம்ம வந்து பகவான் அடையிறதுங்கிறது. இது செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கர்மயோகம், அடுத்தது பக்தி யோகம். இது ஞானத்தை விருத்தி பண்ணிக்கிறது மூலமா பகவான பரம இலக்கை எப்படி அடையிறதுங்கிறது பகவான் இந்த இடத்துல இந்த வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த சாப்டர்ல. இந்த அத்தியாயத்தோட இது முக்கியமான ஓவர் வியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அர்ஜுனன் 6 கேள்விகள் கேட்டாங்க, அது 13.1ல கஷேத்திரம் மற்றும் கஷேத்திரங்க, அப்புறம் ஞானத்தின் விளக்கம் வந்து 2-7 வரைக்கும் கொடுக்கப்பட்டது. அப்புறம் அறிவை பெறுவதற்கான செயல்முறைகள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்குன்னு குவாலிட்டிஸ் கொடுத்தாங்கல்ல, இதெல்லாம் தான் ஞானம், இதை தவிர மீது எல்லாம் அறியாமைன்னு கொடுத்தது இந்த 8-12. ஜேயம் அறியப்படும் பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது பகவான் ஓகேவா. சோ பகவான் அறியணும் அடையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன மாதிரியான செயல்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளால அடைய முடியுங்கிறது இந்த 13-19 அந்த வெர்சஸ்ல சொல்லப்பட்டது. பிரகிருதி புருஷா மற்றும் ஒன்றியம் ரெண்டுக்கான ஒற்றுமைன்னு நினைக்கிறேன் அது, அது வந்து 20-26 ஓகேவா. அடுத்தது அறிவின் பார்வை, நம்ம அந்த மாதிரி ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பரம இலக்கை அடைஞ்சிடுறோம், முக்திக்கான வழியை தேடுறோம் அப்படிங்கிறது 27-35 வரைக்கும் விளக்கப்பட்டது. ஹரே கிருஷ்ணா. பஞ்சாகல்ப தருஷ்ய கிருபா சிந்துப்பியை வச்ச பரிதான பாவனையப்பியோ வைஷ்ணவிப்பியோ நமோ நமக ஹரே ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஸ்ரீல பிரபுபாதாக்கி ஜெய், அனந்த கோடி விஷ்ணுவிக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா.